ஸ்ரீஹஸ்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய ஆச்சரியமான ஒரு சரித்திரமான இராமாயணத்தில் தர்மபுஞ்சமான ஒரு காண்டமாக அமையிறது அயோத்தியா காண்டம் அப்படிங்கிறது. ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு ராமபிரானே தர்மத்தினுடைய வடிவம் அப்படின்னாலும் அது முழுக்க வெளிப்படுற இடமாக இந்த அயோத்தியா காண்டம் அப்படிங்கிறது அமையிறது. எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் சுகம் துக்கம் மானம் அவமானம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி இவைகள் கலந்துதான் வரும். ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்காது. அது யாரா இருந்தாலும் சரி, துர்லபம் ஹி சதா சுகம் அப்படின்னு மேல பகவானே சொல்ல போறான். எப்போதும் சுகமா இருக்கிறதுங்கிறது சாத்தியமே கிடையாது. ஒரு சமயம் சுகமும் இருக்கும், ஒரு சமயம் துக்கமும் இருக்கும், ஒரு சமயம் மானமும் இருக்கும், ஒரு சமயம் அவமானமும் இருக்கும். பகவத் பக்தியினாலையும் குரு கிருப்பையினாலையும் தெய்வானுகிரகத்தினாலையும் நம்மளை அது பாதிக்காம நாம பண்ணிக்கணும். இப்ப இந்த கிளைமேட்டையே எடுத்துக்கோங்களேன், ஒரு சமயம் எப்படி வெயில் அடிச்சது, இப்போ மழை பெய்யறது. வெயில் அடிச்சா ஏசி போட்டுக்கிறோம், மழை பெஞ்சா போத்திக்கிறோம், சட்டையை போட்டுக்கிறோம், குளிர்னா கொடையை பிடிச்சிக்கிறோம். எப்படி இது நம்மளை பாதிக்காதபடிக்கு நாம் பண்ணிக்கிறோமோ அது மாதிரி வாழ்க்கையும் நம்ம பாதிக்காதபடிக்கு பண்ணிக்கணும். சுகே துக்கே சமய கிருத்வா லாபா லாபு ஜயா ஜயோ. ஸ்தித பிரஜனுடைய ஒரு லட்சணத்தை சொல்லு அப்படின்னு அர்ஜுனன் கேட்டபோது, ஸ்தித பிரஜ்ஞ காபாஷா அப்படின்னு கேட்டபோது பகவான் சொல்லின்னு வரத்தை இதை முக்கியமாக சொல்கிறார். இதில் நாம் இந்த துவந்துவங்களில் நடுநிலையில் இருந்து பழகிட்டோம்னா நம்மால் எப்போதுமே சுகமாக இருக்க முடியும், ஆனந்தமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத காண்பிக்கிறார் பகவான். ஆனால் இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் தர்மத்தை விட்டுடக்கூடாது. தர்மே தர்மோ நித்யா சுகதுக்கேபி அனித்யா ஜீவோ நித்யா ஹேதுரஸ்ய துவநித்யா அப்படின்னு மகாபாரதத்தில் பாரத சாவித்திரியில் குறிப்பிட்டு சொல்கிறார் வியாசாச்சாரியா. இந்த வாழ்க்கையில் தர்மங்கிறது நித்தியமானது, ஜீவன்கிறது நித்தியமானது, அதுக்கு ஹேதுவான சரீரமும் அனித்தியமானது, சுகதுக்கங்களும் அனித்தியமானது. அனித்தியமான சுகதுக்கங்களுக்காக சரீரத்துக்காக நித்தியமான தர்மத்தை நாம் முற்றுடக்கூடாது அப்படிங்கிறார். தர்மோ நித்யா சுகதுக்கேபி அனித்ய ஜீவோ நித்யோ ஹேதுரஸ்ய துவநித்யா அப்படின்னு இது காண்பிக்கப்படுறது ராமருடைய சரித்திரத்தில். அப்படி ஒரு பெரிய மகோத்சவமாக பட்டாபிஷேகத்தை அறிவிச்சான் தசரதன். ஜனங்கள் முழுக்க கரகோஷம் எழுப்பி அந்த மண்டபமே அதிர்றா மாதிரி தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள். தசரதனும் பரம சந்தோஷத்தில் இருந்தான். அவன் வாழ்நாளில் உச்ச நிலையில் இருந்தான் சந்தோஷத்தில். குழந்தை பிறக்குமானு ஏங்கின காலம் போக குழந்தை பிறந்து அதுக்கு கல்யாணமும் பண்ணி ராஜாங்கத்தில் குழந்தைகளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறது தான் ஒரு பெரிய மகோத்சவம்ங்கிறது. வெறுமனை ராஜா வீட்டில் குழந்தை பிறந்தா போகாது, அவன் பதவி ஏற்றுக்கிறது தான் பிரயோஜனம். அது மாதிரி ஒரு நாள் வந்து அதையும் அவன் அனுபவிக்கிறான், இதை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு அப்படி வரத்த 5 மணி பரியந்தம் இருந்த நிலை வேற, அதுக்கப்புறம் இருக்கிற நிலை வேற. கார்த்தாலேருந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்தான். 5:30 மணிக்கு கைகையோட அரண்மனைக்கு வந்தான், எல்லாம் தலகீழ மாறிபடுது. அப்படியே இவ ரெண்டு வரன் கேட்டதுனால எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தான் அவளை, அவ சமாதானப்படுத்தல. அதட்டினான், மிரட்டினான், உருட்டினான், கெஞ்சினான், கொஞ்சினான், காலில் விழுந்தான். உன் காலை பிடிச்சிக்கிற அபிதே சரணமூர்த்னா ஸ்பிருசாமியேஷ பிரசீதமே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்னா அஞ்சலின் குருமி கைகை பாதூச்சாபி ஸ்பிருசாமித்தே, உன் காலை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிறேன், உன் காலிலையே விழற விழறேன்னு சொன்னத்தோட இல்லாம அபிதே சரணமூர்த்னா ஸ்பிருசாமியேஷ பிரசீதமே, ரங்கநாதனுக்கும் வசிஷ்டரையும் தவிர இன்னொருத்தருக்கு
வணங்காத அந்த தலையை கொண்டு போய் கைகேயினுடைய காலில் முட்டினா. இது பெரிய தோஷம். இது ஒரு அப்பாவோ ஒரு கணவனோ ஒரு குருவோ சிஷ்யனை பார்த்தோ புத்திரர்களை பார்த்தோ பத்னியை பார்த்தோ என்னை மன்னிச்சுக்கோன்னு இப்படி சொன்னால் அந்த பத்னிக்கும் அந்த புத்திரனுக்கும் அந்த சிஷ்யனுக்கும் ஆகாதுன்னு இருக்கு சாஸ்திரங்களில். என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இவா பூஜ்யதாஸ்தானம். இவா தவறுதல் யார் வேணாலும் பண்ணுவா. இப்போ அவள் தவறுதல் பண்ணலேன்னு அர்த்தம் இல்லை. இப்போ அப்பா சைடு தப்பே நடக்காது அப்படின்னு அர்த்தம் இல்லை. குரு சைடு தப்பே நடக்காது அப்படின்னு அர்த்தம் இல்லை. கணவனோட சைடு தப்பே நடக்காது அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவள் பூஜ்யதா ஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்னை மன்னிச்சுக்கோன்னு அவா வாக்குனால சொல்லக்கூடாது. சொன்னால் இவர்களுக்கு ஆகாதுன்னு சாஸ்திரம் சாஸ்திரம் தான். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே. சாஸ்திரம் தானே நமக்கு பிரமாணங்கிறது. இவன் கால்லையும் உயரான். அப்பையும் அவன் விட்டு கொடுக்கல. அப்போ தான் ரொம்ப வருத்தப்பட்டான். உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நான் நினச்சி நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்ச கௌசல்யா அலட்சியப்படுத்தினேன். அதனுடைய பலனை நான் இப்போ அனுபவிக்கிறேன். இந்த வார்த்தை காதில் விழுந்ததுன்னா நிச்சயமாக ராமன் காட்டுக்கு கிளம்பிடுவான். ராமன் காட்டுக்கு கிளம்பினான்னா என்னுடைய சரீரத்தில் உயிர் இருக்காது. நீனோ உன் புள்ளையோ என்னை தொடக்கூடாது. உன் புள்ளை என்ன எனக்கு கர்மா பண்ணக்கூடாது. அப்படி கர்மா பண்ணாலும் என்னை வந்து அடையக்கூடாது. மஸ்மமே பரத காரிஷீத்து பிரத கிருத்தியம் கதாயுஷா ஹந்தா நாரியே மமா மித்ரே சகாமாபவ கைகை அப்படின்னு ஒரு சபதம் மாறி ஒரு ஆத்திரத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட இவன் கீழே கிடக்கான். பொழுது விடிய ராத்திரி முழுக்க பிரம்மராத்திரி தூக்கம் கிடையாது. பெறல்றான் உருள்றான் கெஞ்சறான். அப்பப்ப சமாதானப்படுத்துறதுக்கு கேட்டு பார்க்குறான். தசரதனுக்கும் அன்றைய தினம் ராத்திரி பிரம்மராத்திரியாக இருந்தது. அயோத்தியாவாசி அயோத்தியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் அன்றைய தினம் ராத்திரி பிரம்மராத்திரியாக இருந்தது. பொழுது விடிஞ்சா ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கிறதுனால யாருமே தூங்கவே இல்லை. ராத்திரி முழுக்க ஏதோ காரியம் பார்த்துட்டே இருக்கார்கள். இன்னைக்கு வந்து அதெல்லாம் இன்னைக்கு பேடு அந்த கிராமங்களில் கல்யாணம் நடக்கிற வாளுக்கு தான் நான் சொல்றது தெரியும். பார்த்தா ராத்திரி முழுக்க வாசலில் பந்தலை போட்டுருந்து பேசிந்து போயிருந்து அந்த கல்யாணங்கள்லாம் பார்த்தெல்லாம் ஒரு 12:30 பேருந்து ஏதோ வேலை நடந்துகிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு சமய கட்டத்தில் கரிகாரம் இருக்கின்றிருப்பா, சாமான்கள்லாம் வந்துதான்னு பார்ப்பா, இங்கே உட்காந்து பேசிட்டு இருப்பா, வெத்தலை பார்க்க போட்டுருந்து வம்படிச்சுட்டு பந்துக்கள்லாம் வம்படிச்சுட்டு இருப்பா. இதெல்லாம் முடிச்சுட்டு பொழுது விடுகிற சமயத்திலவே நிமிஷமாக குளிச்சுட்டு இருந்து அடுத்த காரியத்தை கவனிப்பா. அது ஒரு விதமான ஒரு அனுபவம். அது அதெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ ஒன்றுமே கிடையாது. என்னமோ ஒரு இயந்திரத்தனமாக எடுத்து வாழ்க்கை. அது மாதிரி ஒரு கல்யாணம் கார்த்தியை பார்த்தவாளுக்கு தான் நான் சொல்கிறது தெரியும். 4 நாள் 5 நாள் ஒரே உற்சவமாக தான் இருக்கும். வீடு அந்த 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 தெருவே திமிலோகப்படும். இந்த கல்யாணம் அப்படின்னா எல்லாருக்கும் சாப்பாடு. இன்னார் தான் ஊரே சாப்பாடு. ஊருக்கே சாப்பாடு போடுவா. எல்லாரும் வந்து இதில் ஜாதி பாகுபாடெல்லாம் கிடையாது. எல்லாரும் வந்து சாப்பிட்டு போவா. எல்லாரும் அவரவர்களுக்கு உள்ள வேலையும் செய்வா. இவன் தின்னுட்டு போகிற கோஷ்டி இல்லை. இப்போல்லாம் வெறும் தின்னுட்டு போகிறானே வந்து அது மாதிரி உள்ள கோஷ்டியும் கிடையாது. அவளுக்கு என்ன உண்டோ அந்த காரியங்களை செய்வா. அத்தாம் அம்மாஞ்சி மாமா மருமா நான் வேணா நான் போய் இலைக்கு போகிறேன்டா, நான் கறிக்காய்க்கு போகிறேன்டா, நான் போய் பாலுக்கு சொல்லிட்டு வரேன்டா, நான் போய் பூக்கு பார்த்துட்டு வரேன்டா, நான் டவுனுக்கு போகிறேன்டா, இங்கே ஏதாவது சாமான் வேணும்னா சொல்லுடா நான் அடுத்துன்னு வரேன்டா. இப்படிலாம் பார்த்து பார்த்து செய்வா. ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஸ்திரீக்களும் அப்படி தான் உள்ள அவ்வளோ காரியங்களை செய்வா. அப்படி ஒரு உற்சாகமாக ஜிலிஜிலுன்னு நடந்த கல்யாணம் இப்போ ஒரு சுமையாக போயிடுது. ஒரு இயந்திரகதியாக போயிடுது. ராத்திரி முழுக்க ஆனந்தமாக இருக்கு அயோத்தியில். பொழுது விடுகிற சமயத்தில் எல்லாரும் மங்களஸ்நானம் பண்ணி ஏதோ தன்னாத்தில் நமக்கு கல்யாணம் மாதிரி நினச்சிட்டு மங்களஸ்நானம் பண்ணி புத்தாடை உடுத்திண்டு இப்போ சோபன திரவியங்கள் எடுத்துட்டு கல்யாணம் கார்த்திக்கு போகிறதே வெறுங்கையோடு போகக்கூடாது. ஒரு குழந்தையை பார்க்க போனால், ஒரு தம்பதிகளை பார்க்க போனால், ஒரு கர்ப்பிணி ஸ்திரீயை பார்க்க போனால், வயசானவர்களை பார்க்க போனால், குருவை பார்க்க போனால், தெய்வத்தை பார்க்க போனால், நோயாளிகளை பார்க்க போனால் வெறுங்கையோடு போகக்கூடாது.
ஏதாவது ஒன்று கொண்டு போவன். இது நம்மளுடைய சம்பிரதாயம். அது மாதிரி இவர்கள் எல்லாரும் பட்டாபிஷேகத்துக்குள்ள சாமான்கள் எல்லாம் அபிஷேகத்துக்குள்ளதெல்லாம் எடுத்துன்னு வரார்கள். வசிஷ்டர் வந்து உட்கார்ந்து நிட்டார் அரண்மனை வாசல்ல. பார்த்தா யாருமே ஒரு காரியமும் பண்ணாம இருக்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ராஜா வந்து உத்தரவு போடணும், அவர் வரல, எங்க இருக்கார், கைகேயினுடைய அரண்மனையில் இருக்கார். சரி போ, சுமந்திரா நீ போய் பார் அப்படின்னு சொல்ல, சுமந்திரன் போய் பார்க்க அவ அதுக்குள்ள சுமந்திரனை பார்க்க வரத்துக்குள்ள கை தசரதனை ஒரு பங்குடு பண்ணி வைக்க, ராமமானய பத்ரந்தே நாத்திர காரியா விசாரணா. ராத்திரி முழுக்க ராம பட்டாபிஷேகத்தை பத்தி பேசி களைச்சு போயிருக்கார். அதனால நீ சீக்கிரம் போய் ராமன் ஐஷன் வா. நிர்ஜகாம சம்பிரீத்யா துவரிதோ ராஜசாசனாத் சுமந்திரா சிந்தயாமாச துவரிதம் சோதிதஸ்ததாம் வ்யக்தம் ராமோபிஷேகார்த்தம் இஹாயாஸ்யதி தர்மவதி இதி சூதோ மதிம் கிருத்வா ஹர்ஷே நமஹதா வ்ருதஹ நிர்ஜகாம மஹாபாகோ ராகவஸ்ய திதிருக்ஷயா. முதல்ல கொஞ்சம் யோஜனை பண்றான். அதற்கப்புறம் தசரதரும் சொன்ன உடனே சுமந்திரன் இதில் பெருசாக போட்டு குழப்பிக்கல. ராத்திரி முழுக்க அவர் தூங்கல, அதனால டயர்டாக இருக்காருன்னா இருக்கலாம், அதுக்கு சான்ஸ் உண்டு அப்படின்னு நினச்சினு இவன் கிளம்பிட்டான். கிளம்பி நேரம் ராமபிரானுடைய வீட்டுக்கு வந்தா அது அப்படியே கைலாசம் மாதிரி இருக்கு. ராமபிரானுடைய கிரகமே வால்மீகியே பல இடத்துல வர்ணிப்பார். ராமனுடைய வீட்டு சதத்ர கைலாச நிபாக ஸ்வலங்கிருதாக பிரவிஷ்ய கக்ஷாஸ்திரிதசாலயோபமாக பிரியாந்தரான் ராம மதே ஸ்திதான் பஹூனி அபோஹ்ய சுத்தாந்தமுபஸ்திதோ ரதி சதத்ர கைலாச நிபாக ஸ்வலங்கிருதாக. அது எப்படி இருக்கு ராமனுடைய கிரகம் அப்படின்னால் கைலாசம் மாதிரி இருக்கணும். அவ்வளோ ஏன்னா கைலாசத்தில் தான் ஒரு இடம் அழகாபுரி. அந்த அழகா ஒரு பகுதி கைலாசத்தில் ஒரு பகுதி, ஒரு சின்ன ஸ்பேஸில் அழகாபுரி இருக்குது. அந்த அழகாபுரியில் தான் குபேரன் வசிக்கிறான். குபேரன் ஏன் அங்கே வசிக்கிறான் அப்படின்னா, சிவபெருமான் பார்வதியோட ஊஞ்சல் அப்படி உட்கார்ந்துருக்கிறத நந்திகேஸ்வரர் இளம் மூச்சுனால அந்த ஊஞ்சல் ஆட்டி விடுற சமயத்தில் பின்னாடி நின்று விசிறுவனாம் குபேரன். சிவபெருமானுக்கு விசிறவன் குபேரன். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஜனங்களுக்கு நாளுக்கு நாள் பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுது புத்தி. இந்த பரமேஸ்வரனை வச்சு பூஜை பண்ணுறதுக்கு பதிலாக குபேரனை வச்சு பூஜை பண்ணுறான். குபேரனோட படத்தை மாட்டி ஆற்றில் பார்த்தெல்லாம் சில ஆற்றில் நடு நாயகமாக குபேரனோட படம். ஒன்று ராம பட்டாபிஷேகம் இருக்கணும், அல்லது ராதாகிருஷ்ணன் இருக்கணும், அல்லது ராஜராஜேஸ்வரன் இருக்கணும், அல்லது முருகன் இருக்கணும், அல்லது சிவபெருமான் இருக்கணும், கணபதி அவாவாளுடைய உபாசிய தெய்வம் பரம்பரையாக உபாசித்ததும் இருக்கு. பெரும்பாலாக நமக்கு இஷ்டம்னு நாம் சொன்னாலும் பெரும்பாலாக பார்த்தெல்லாம் ராம பட்டாபிஷேக படம் தான் எல்லாராத்திலையும் இருக்கும் நடுநாயகமாக. ஏன்னா குடும்பத்தோடு உள்ள படம் அப்படிங்கிறதுனால இது மாதிரி ராம பட்டாபிஷேக படத்தை தான் வச்சுப்பால். இதில் வைஷ்ணவா ஸ்மார்த்தா இப்படிலாம் வித்தியாசம் பார்க்கறதே கிடையாது. இப்போ நம்ம மாத்திரெல்லாம் வந்து எல்லாம் நடுநாயகமாக ராம பட்டாபிஷேக படம் தான் இருக்கும். பரமேஸ்வரனோடதும் இருக்கும், கிருஷ்ணர் அது தனியாக இருக்கும், நடுநாயகமாக இருக்கும். இது மாதிரி இந்த அதிதேவதைகள் இது மாதிரி உள்ள அந்த இந்த இதுவாக உள்ள தேவதைகள் எல்லாம் வச்சு பூஜை பண்ணுற பழக்கங்கள்லாம் கிடையாது. இந்த சண்மதங்கிறது அந்த இடத்துல தான் செல்லுபடியாகும். ஆச்சாரியால் சொன்னது அம்பாளுடைய ஒரு பிரிவா இருக்கலாம், பரமேஸ்வரனுடைய ஒரு பிரிவா இருக்கலாம், விஷ்ணுவோட ஒரு பிரிவா இருக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு தெய்வத்தை நிசம்பத்தை வச்சு பூஜை பண்ணேன், நீங்க ஹேகிரீவர் வச்சு பூஜை பண்ணேன், காமாட்சியை வச்சுட்டேன், மீனாட்சியை வச்சுட்டேன், விசாலாட்சியை வச்சுட்டேன், அதெல்லாம் நியாயங்களா. குபேரனை வச்சு பூஜை பண்ற அது மாதிரி இந்த சைனால இருந்து ஒரு பொம்மை தொப்பையும் தொந்தியுமா அது ஒன்றும்,
இதுவாது தேவையில்லை. இன்னும் சில வீட்டில் போய் கடையில் எல்லாம் பார்த்தா கழுத படுத்த மாட்டிருக்கு. ஜனங்களுக்கு எத்த தின்னா பித்தம் தெளியுங்கிற புத்தி. அப்போ காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாளா? ஒரு கண்ணியம் கிடையாத வாழ்க்கையில். கைலாசம்மா குபேரன் சாமரம் போடுறவன்னா சிவபெருமானை பிடிச்சிருந்தா குபேரன் நம்மளை திரும்பி பார்ப்பனா? குபேரனை பிடிச்சிருந்தா குபேரன் நம்மளை திரும்பி பார்ப்பனா? கொஞ்சம் யோஜனை பண்ணுங்க. எத்வாரே மத்த மாதங்காக வாயுவேகா ஸ்துரங்கமாக பூர்ணேந்து சதிருஷானாரி சிவபூஜா விதே ஃபலம். அப்பய தீட்சிதர்னு ஒரு மகா அவர் சொல்றார், எவன் வாழ்க்கையில பரம வசதியோட இருக்கானோ, சௌக்கியமா இருக்கா, வசதி வேற சௌக்கியம் வேற. ரொம்ப பேருக்கு அது தெரியாது. சில பேருக்கு வசதி இருக்கும், ஒரு பிரசன்ட் சௌக்கியமே இருக்காது. சில பேரை பார்த்தெல்லாம் ரொம்ப சௌக்கியமா இருப்பா, வசதின்னு கேட்டா பெருசா இருக்காது, ரொம்ப சௌக்கியமா இருப்பா. இந்த ரெண்டும் சேர்ந்த அமையணும் வாழ்க்கையில். அது மாதிரி வசதிகளோட சௌக்கியத்தோட வண்டிகள் கார்கள் மாடுகள், நல்ல அழகான பத்னி, சொன்னத்தை கேட்கக்கூடிய குழந்தைகள், ஆரோக்கியமான வாழ்க்கை, அஷ்டைஸ்வரிய சமிருத்தி, ஏகப்பட்ட பேர்கள் தாசர்கள் வேலை செய்கிறவர்கள், நல்ல போஜனம், நல்ல நித்ரை, இது மாதிரி ஒருத்தனுக்கு வாழ்க்கை அமைஞ்சதுன்னா சிவபூஜா விதே ஃபலம். பரமேஸ்வரனா அவன் ஜென்மாந்தரங்களில் பூஜை பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுக்கோன்னா. மேலே சுந்தரகாண்டத்தில் சொல்ல போகிறார், அதை ராவணனை பார்த்துட்டு பிரமிக்க போகிறார் ஆஞ்சநேயர். என்ன அகோரூப மகோதைரிய மகோசத்துவ மகோத்யுதி, என்ன ரூபம், என்ன தைரியம், என்ன சத்துவம், என்ன காந்தி, என்ன ஐஸ்வர்யம், எங்கேந்தெல்லாம் யாகி வைஸ்ரவணே லக்ஷ்மி யாச்சேந்திரே ஹரிவாகனே சாராவண கிரகே சர்வா நித்தியமேவான பாயினி யாகிராஜ்ய குபேரஸ்ய யமஸ்ய வருணஸ்யான்னு ஒரு இடத்துல இல்லாத எல்லா இடத்துலையும் உள்ள செல்வம் முழுக்க ஸ்ரீலங்காவில் இருக்கு அப்படிங்க போறாரு. இப்ப இன்னைக்கு பிச்சை எடுக்கிறது ஸ்ரீலங்கா, அது வேற விஷயம். அந்த காலத்துல இத்தனை ஐஸ்வர்யமும் கொட்டி கடந்தது ஸ்ரீலங்கால. இதெல்லாம் எதனால அப்படின்னா சிவாராதனத்தினாலேன்னு சொல்ல போறார். எதுக்கு சொல்ல வரேன்னா, நடுப்புல ஒருத்தர் கூட எங்கிட்ட ஒரு ஒரு பக்தர் ஒருத்தர் ஸ்ரத்தையா கதை கேட்கிறவர் தான், கொனஷ்டக்காரர் இல்லை. நீங்கள் வந்து இந்த வைஷ்ணவம் சைவம் அப்படிங்கிற சம்பிரதாய விஷயமாக நீங்கள் சொன்னேன், ராமானுஜர் உமாபதி சிவம் அப்படின்லாம் சொன்னேன். அதுக்கு முன்னாடி அவருடைய குருநாதரே திருமண்ணிட்டுண்டவர் தானே உமாபதி நாயன்மார்களே. இது பாருங்க, திரிபுன்றம்ங்கிறது வேறு, ஊர்துவ புன்றம்ங்கிறது வேறு. நீங்கள் இப்படி இட்டுக்கலாம், இப்படி இட்டுக்கலாம், ரெண்டு தான் இட்டுக்கிற பதார்த்தம், ஒன்று சாம்பல் இன்னொன்று மண். ரெண்டே ரெண்டு தான் நெத்தியில் எட்டுக்கிற பதார்த்தம், ஒன்று சாம்பல் இன்னொன்று மண். அந்த காலங்களில் காவேரியில் குளிக்கிறதே, நம்ம காவேரியிலலாம் குளிச்ச வாழை பார்த்ததெல்லாம் தெரியும். பாட்டிமாலேருந்து எல்லாருமே குளிச்சுட்டு உடம்பெல்லாம் தொடச்சுட்டு அந்த மண் எடுத்து இப்படி நெத்தியில் எட்டுப்பா, எட்டுனுட்டு மேலே அனுஷ்டானம் பண்ணுவா. விபூதி கொண்டு போகலைங்கிறது விஷயம் கிடையாது. மண்ணு அந்த அந்த மாதிரியாக ஒரு மாதிரியாக வடகலை மாதிரி தென்கலை மாதிரி இப்படிலாம் போடுற பழக்கம்ங்கிறது இவர் காலத்துக்கு அப்புறம் வந்ததுன்னு சொன்னேனே தவிர, ஊர்துவ புன்றம்ங்கிறது வைஷ்ணவ அடையாளம். அது இப்படி இட்டுண்டா வைஷ்ணவ சம்பிரதாயம், இப்படி இட்டுண்டா சைவ சம்பிரதாயம். இது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, எதை இட்டுக்கிறோங்கிறதும் வித்தியாசம் இருக்கு. மண்ணை தான் இட்டுக்கணும்னு இல்லை, ஏன்னா எல்லாருமே வைதீகர்கள் தான். நாம அக்னி உபாசனை பண்றவாதான். ஒரு வைஷ்ணவாலத்துல ஒரு குழந்தை இருக்கான், அவனுக்கு உபநயனம் பண்ணி சமிதாதனம் பண்றான், சமிதாதனம் பண்ணி முடிச்சுட்டு அந்த கறியை எடுக்கிறானோ, அது சாம்பலா மண்ணா? அப்ப அது நீங்க அதை சைவம்னு நினைப்பேல, அது விபூதி தானே, அது அதை சைவம்னு நினைப்பேல. அப்படி கிடையாது, அது அக்னியோட பிரசாதம். அது அக்னி முகமா நம்ம பகவான் ஆராதிக்கிறோம்னா அந்த அக்னியோட பிரசாதமா எதை எட்டுக்கிறது? சாம்பலை தானே எட்டுண்டாகணும். இதை கொண்டு போய் சைவம்னு நீங்க மாத்தின்னா அது உங்களோட தப்பு. அது இது ஒண்ணும். ரெண்டாவது சித்தாந்தம்ங்கிறது, இந்த சித்தாந்தமாக பிரித்து தனியாக வழிபட்டு அதில் ஒரு வாத பிரதிவாதங்களை ஏற்பட்டு அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம்ங்கிறதெல்லாம் படிக்கட்டுகள், அதுவும் சித்தாந்தம்தான். ஆனால் இதெல்லாம் பார்த்தெல்லாம் ஆச்சாரியாளுக்கு அப்புறம் பின்னாடி வந்தது தான். வைதீகமான மதம் நம்மளோடது. வைதீகமான மதத்தில்
இப்போ நேத்திக்கே நான் திருவண்ணாமலையில் நான்லாம் பின்னாடி உபன்யாசம் அருணாச்சலேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு பின்னாடி வரேன். அருணாச்சலேஸ்வரருக்கு நேர பின்னாடி வேணுகோபால சுவாமி சந்நிதி, யாரா பார்த்துருக்கேல, வேணுகோபாலரோட சந்நிதி. பிரவிச்சு போனேன் நான், எப்படி இருந்திருக்கா நம்ம தேசத்தில் உள்ளவாள்லாம். பிராச்சீனமாக இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை. சிவகாசிங்கிற ஊரில் நான் உபன்யாசம் பண்ணும்போது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வந்துருத்தோம். அவ சைவம்ங்கிற பேரில் என்னை அங்கீகாரம் பண்ணிட்டு நான் ஜானகி காந்த ஸ்மரணம் ஆஞ்சநேய சுவாமிக்கெல்லாம் சொல்லக்கூடாதுன்னா இந்த மாதிரி மேடையில் அதெல்லாம் முடியாதுன்னு பிள்ளையாரில் ஆரம்பித்தா ஆஞ்சநேயர் பிறந்து சொல்கிறது தான் நம்மளுடைய சம்பிரதாயம், அதெல்லாம் மாற்றிக்க மாட்டேன். இல்லை வீரசைவத்தில் அதெல்லாம் கிடையாதுன்னா இங்கே வாங்குவோன்னே கோவிலுக்கு அழிச்சின்னு போனேன். அங்கே சிவகாசி காசி விஸ்வநாதர் கோவிலில் தான் அது நடக்கிறது. கோவில் கர்ப்ப கிரகத்துக்கு மேலே உள்ள நிலை இருக்கு பாருங்க, அங்கே என்ன சுவாமி இருக்காருன்னு கேட்டேன். அவளுக்கே தெரியல, வந்து பாருங்க ஒன்று கையில் வெண்ணையை வச்சுன்னு நவநீத கிருஷ்ணர் முதல்ல இதை எடுத்துருவேல, இதை வச்சவாளோட புத்திசாலித்தனத்தை நீங்கள் என்ன நினைக்கிறேன், இது எப்படி இருக்கு, நீங்கள் தான் சைவம்ங்கிறேன். இதெல்லாம் பின்னாடி வந்தவா பண்ணின ஒரு பழக்க வழக்கங்கள், அதையே பிடிச்சிருந்து அது அன்னைக்கு வந்து ஒரு ரசனைக்காக வா பண்ணிண்டா சித்தாந்தத்துக்காக. பின்னாடி நாலு அடிவில் அதில் ஒரு சண்டையை போட்டுக்கிறது, ஒரு இதை பண்ணிக்கிறது. இப்போ ஏற்கனவே நம்ம மதம் இருக்கிற பாடே பெரும்பாடாக இருக்குது. இதுக்குள்ளே நமக்குள்ளேயே சண்டையை போட்டுன்னு நம்ம பைத்தியம். அதுதான் நம்மளுடைய பாலபெரிவா திரும்ப திரும்ப சொன்னால், பல துறைகள் இருக்கிறது, டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, இதெல்லாம் பிரிக்கப்பட்டது ஒரு காலத்தில் உபாசனா மார்க்கத்துக்காக ருச்சிக்காக. இப்போ நம்மளோட வேலை என்னென்னா, இப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன, டிபார்ட்மெண்ட் எல்லாம் மெர்ஜ் பண்ணுறது தான் இப்போ உள்ள உலகமே, எல்லாம் கனெக்டிவிட்டி தான், ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லைங்கிற பேச்சே கிடையாது, எல்லா சம்பந்தத்தோடு உள்ளது தான் அப்படிங்கிறத ஜனங்களுக்கு புரிய வைக்கணும். ஒரு கவர்மெண்ட்டுங்கிற ஒரு அதிகாரத்துக்குள்ளே டிபார்ட்மெண்ட் பிரித்தாலும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் மெர்ஜ் பண்ணுறாலும்னோ, ஒன்றில் நீங்கள் கொடுத்தாலும் எல்லாத்துக்கும் போயிட்டு வரா மாதிரி, அது மாதிரி இப்போ மெர்ஜ் பண்ணுற வேலை தான் நம்மளோடது. அதனால் சாத்வீகமாக சனாதனமான வைதீக மதத்தில் வேதங்களால் சொல்லப்பட்ட எல்லா தெய்வங்களுமே வழிபாட்டுக்கு உரியவைகள். இத்தனை தூரம் நான் ஏன் பேசுகிறேன்னா, இந்த ராமாயணமே பாகவதமே பிரமாணம். ராமர் வசித்த வீட்டை வர்ணிக்கிறார் வால்மீகி. வைகுண்டம் மாதிரி இருந்ததுன்னா சொல்லணும், கைலாசம் மாதிரி இருந்ததுங்கிறார். அந்த வீடு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், சதத்ர கைலாச நிபாக ஸ்வலங்கிருத்தாக பிரவிஷ்ய கக்ஷாஸ்திரிதசால யோபமாக பிரியாண்ணராம் ராம மதே ஸ்திதான் பஹூனு உபோக்ய சுத்தாந்தம் உபஸ்திதோரதி. சுத்தாந்தம்னா அந்தப்புறம், உள்ள வரலாமா அப்படிங்கிற அனுமதியை கேட்டுண்டார் ராமபிரான். ராத்திரி முழுக்க ரங்கநாதரை பூஜை பண்ணிட்டு சகபத்னியா விசாலாட்சியா நாராயணம் உபாகமத்தின்னு பொழுது விடுகிற சமயத்தில் எழுந்து பகவான் மங்கள ஸ்நானம் பண்ணி, என்ன தேய்ச்சி ஸ்நானம் பண்ணுறது சோபனத்தினுடைய அடையாளம். சில பேர் நான் என்னையே தேய்ச்சிக்கலேம்பா, தேய்ச்சிக்கிற பழக்கமே எனக்கு கிடையாது, என்ன சன்னியாசியா நீ திங்கிற பழக்கம் கிடையாதுன்னு சொல்லுவியா. இதெல்லாம் சில இதெல்லாம் வந்து மௌட்டியமாக நம்மளே நினச்சிக்கிறது. நான் புதுசு கட்ட மாட்டேன், புதுசு அபத்னீகனாக இருந்தாலும் பர்த்தா இல்லாமல் இருந்தாலும் நேரடியாக புதுசு கட்ட மாட்டான். இது ஒரு சம்பிரதாயம், அது ஒரு ஒரு இப்போ இந்த நம்ம காஷாயத்தில் நினச்சிட்டு அதை கொடுக்குற மத்தியில் அது மாதிரி அது. இது அவளுடைய ஒரு கொண்டாட்டம் வேண்டாம் மனசுக்குன்னு அவள் நினைக்கிறது, கட்டிக்கக்கூடாதுன்னு எங்கேயும் சாஸ்திரம் சொல்லலை. இது சம்பிரதாயத்தில் அவளாம் நினச்சிக்கிறது. என்ன தேய்ச்சிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கிரகஸ்தனாக உள்ளவன், குடும்பத்தில் உள்ளவன், இப்பயே ஒரு கர்மாக்கள்லாம் நடந்ததுன்னா சுபஸ்வீகாரமானதுக்கு அப்புறம் என்ன தேய்ச்சி சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும், தெரியுமோனோ என்ன தேய்ச்சிக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. என்ன மறுநாளைக்கு 14வது நாள் அன்றைக்கி என்ன தேய்ச்சி எல்லோரும் சாப்பிட்டு தான் கிளம்பணும், ஏன்னா அது சுத்தி, அப்போ தான் உடம்பு சரீரத்துக்கு சுத்தின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அது மாதிரி பகவான் தைலஸ்நானம் பண்ணி அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு உபவிஷ்டம் ஸ்வலங்கிருத்தம் ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான் பகவான். ஒரு மஞ்சம் ஊஞ்சல், அந்த ஊஞ்சலில் பகவான் உட்கார்ந்துருக்கான். பக்கத்தில் நின்றுண்டு சீதையானவள்
அந்த ஊஞ்சல் ஆட்டின்றே ராமருக்கு விசிறார். சுமந்திரன் வந்திருக்கான், உள்ள வரலாமா அப்படின்னு ஒண்ணு ராமர் சுமந்திரன் அனுப்பு அப்படின்னு அங்க உள்ளவாள்கிட்ட சொல்றா. சேட்டிகள்கிட்ட பக்கத்துல நின்று இருக்கிற சீதையானவன் உடனே அண்ணன் நகர்ந்து போக போனார். இதெல்லாம் ராஜாங்கத்துல உள்ள பழக்கம். அது ராஜபத்னிகளை அகாரணமா இன்னொருத்தர் பார்க்க மாட்டா. பகவான் சொல்றான், இருன்னு போகாத இரு சீதைய. ஏ வரவன் பரமபக்தன், அவனுக்கு சேர்ந்து தரிசனம் கொடுக்கணும் அப்படிங்கிறான் பகவான். நிற்கிறார், உள்ள போறான் சுமந்திரன். தான் கண்ட சுமந்திரன் வந்து பரமபக்தர், சாதாரணமான ஒரு தேரோட்டி மந்திரி மட்டும் கிடையாது, பரமபாவுக்கரவர், பரமபக்தர் அவர். பின்னாடி அயோத்தியா காண்டத்திலேயே அவருடைய பக்தியெல்லாம் வெளிப்படும். அதனால அவர் அந்த நிலையில ராமரை பார்த்தவுடனே அப்படியே மயிர்கூச்சல் ஏற்பட்டுவருக்கு. அவர் எந்த நிலையில ராமரை பார்த்தார்னு வர்ணிக்கிறார் வால்மீகி. தம் வைஸ்ரவண சங்காசம் உபவிஷ்டம் சுலங்கிருத்தம் ததர்சசூத பரியங்கே சௌவர்ணே சோத்தரச்சதே வராக ருதிராபேனே சுசிநாச்ச சுகந்தினா அனுலிப்தம் பரார்த்தியேனே சந்தனேன பரந்தபம் ஸ்திதயா பார்ஷ்வதஶ்சாபி வாலவ்யதன ஹஸ்தயா உபேதம் சீதயா பூயஹ சித்ரயா சசினம் யதா தம் தபந்தமிவாதித்யம் உபபன்னம் ஸ்வதேஜசா வவந்தே சரணம் வரதம் வந்தீ வினயஜ்ஞோ விநீதவதி. எப்படி இருக்கான் பகவான் நாள்? வைஷ்ரவண சங்காசம், குபேரன் மாதிரி இருக்கான் நாள். வைஷ்ரவணன், குபேராய வைஷ்ரவனாய அப்படிங்கிறது வேதம். வைஷ்ரவணன்னா குபேரன் அர்த்தம், குபேரன் மாதிரி இருக்கான் நாள். கொஞ்ச நேரம் கழிச்சு பட்டாபிஷேகமாக போறது பகவான். ஏகப்பட்ட செல்வத்துக்கு அதிபதியாக போறான், கோடீஸ்வரனாக போறான், அதனால குபேரன் சொன்னாரோ அப்படின்னார். இப்ப என்ன கோடீஸ்வரன் இல்லையா ராமர்? இப்ப அந்த செல்வத்துக்கெல்லாம் அவர் அதிபதி கிடையாதா? இல்ல வேற யாராவது சொத்துக்கு ஓனரா? ஏன்னா 5 வருஷம் எலெக்ஷன் மாதிரியா? இவர் பதவி ஏத்துண்டாலும் ஏத்துக்கலனாலும் அந்த ராஜ்யத்துக்கு அவர் தானே ஓனர், அவர் தானே அதிபதி அந்த செல்வத்துக்கெல்லாம். பின்ன குறிப்பிட்டு வால்மீகி சொல்றாரு என்னால், அதுல ஒரு வியாக்கியானக்காரரா விசேஷிச்சு சொன்னார். இந்த பணம் இருக்கு பார்த்தீங்களா, பணக்காராளா, அவளை சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்லுவோம் நாம் அப்படின்னா தனிகன்னு சொல்லுவோம், தனதன்னு சொல்லுவோம். தனதன் அப்படின்னாலும் பணக்காரன் தான், தனிகன் அப்படின்னாலும் பணக்காரன் தான். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, தனிகன் அப்படின்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ரூபா ரூபாயா சேர்த்து சேர்த்து, அந்த காலத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 பைசா 10 பைசா இதெல்லாம் 50 100 அடுத்து பேப்பர்ல சுருட்டி ஒட்டி உள்ள வைப்பா, பண்டில் பண்டிலாக வர 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 எடுத்து வச்சுட்டே இருப்பா, உள்ள பணத்தை பதுக்கி பதுக்கி வச்சுட்டே இருப்பா. இந்த மோடி வந்து ஒரு டிமானிசேஷன் பண்ண மாதிரி ஒரு நாளைக்கு ஓம்னு ஆயிடலாம். இந்த மாதிரி பணத்தை பதுக்கி பதுக்கி உள்ள வச்சு வச்சு ரெண்டு வேலையும் திறந்து பார்த்து அதில் ஒரு சந்தோஷம். அதை திறந்து அதெல்லாம் நகையெல்லாமும் அந்த பணத்தை இல்லாமல் லாக்கரில் பார்த்தா, அதை பார்க்குற வேலை பார்த்தா தான் நான் சொல்கிறது புரியும் உங்களுக்கு. அதில் ஒன்று எடுத்து அனுபவிச்சிட மாட்டா, உபயோகப்படுத்தவே மாட்டா. ரெண்டு வேலை சாம்பிராணி போட்டதுக்கு புதிய ஜெலம் போயிட்டு பழைய எப்படி பூட்டிட்டு வந்துடுவா. வாழ்நாள் முழுக்க 1 ரூபா ஒருத்தருக்கு தானம் பண்ண மாட்டான், ஒருத்தருக்கு உதவி பண்ண மாட்டான், உபகாரம் பண்ண மாட்டான், தானும் எடுத்து 5 ரூபாயை அனுபவிக்க மாட்டான். பூதம் புதையலை காக்கிற மாதிரி வாழ்நாள் முழுக்க இந்த பணத்தை பார்த்து பார்த்து காத்துட்டே இருந்துட்டு வாயை பொழந்துட்டு போயிடுவான், எவனோ கொண்டு போயிடுவான் அந்த சொத்தை. இது மாதிரி உள்ளவனுக்கு தனிகன்னு பேர். அப்ப தனதன் அப்படின்னா யாரு? நல்லா சம்பாதிச்சு நாமும் நன்னா அனுபவிச்சு பிறர்களுக்கும் நிறைய கொடுத்து வாழ்க்கையில, அது மாதிரி எவன் வாழறானோ அவனுக்கு தனதன் அப்படின்னு பேர். இந்த குபேரன்கிறவன் தனிகனா தனதனா? கொடுக்கிறவனா கொடுக்காதவனா? அப்படின்னா தனதன் நாள் கொடுக்கிறவன்னா. மந்திரசாஸ்திரங்கள் எடுத்து பார்த்தோம்னா, உபாசனா கிரமங்கள் எடுத்து பார்த்தோம்னா,
குபேரனை வந்து தனியாக பூஜை பண்ணணும்னோ குபேரன்கிட்ட பணத்துக்காக குபேரனை நம்ம வழிபடணும்னு எங்கேயுமே இல்லை, பிரத்யேகமாக இல்லை. ஆனால் குபேரனை கொடுக்கிறவன் சொல்கிறேளே அப்படின்னா வேதம் சொல்றது, ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாஹினே நமோ வயம் வைஸ்ரவனாய குர்மகே சமே காமான் காம காமாய மஹ்யம் காமேஸ்வரோ வைஸ்ரவனோ ததாது குபேராய வைஸ்ரவனாய மகாராஜாய நமஹ. இது கற்பூரம் காமிக்கிற மந்திரம் இல்லை, இது கற்பூரம் காமிக்கிறதுக்குன்னு உள்ள மந்திரம் இல்லை. பின்ன இது எதுக்கு சொல்றோம்னே ரொம்ப பேருக்கு தெரியாது. சிவ பூஜை பண்ணும்போது குபேரன் அந்த சிவகணங்களில் ஒரு அங்கம், பரமேஸ்வரன்ட்டு அவன் பிரார்த்திச்சுக்கிறான், பரமேஸ்வரன் ஒரு அனுகிரகம் பண்ணுறார். என்னை பூஜை பண்ணுறவா என் பூஜையை முடிச்சுட்டு உன்னோட பூஜையும் செஞ்சு முடிச்சாதான் என்னை பூஜை பண்ணினா பலன் கிடைக்கும்னு. நம்ம ஆரம்பத்தில் கலச பூஜை, சங்க பூஜை, கண்ட பூஜை, கலசத்தை பூஜை பண்ணுறோம், மணியை பூஜை பண்ணுறோம், சங்கத்தை பூஜை பண்ணுறோம், இது மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் பூஜை பண்ணிட்டு அந்த கிரமமாக வந்துடும். பூஜை பண்ணிட்டே வரமோனோம் பார்த்தோம்லாம் அந்த பூஜையை கவனித்தவாளுக்கு நான் தெரியும். அஞ்சு கிண்ண சிவ பூஜையில் அஞ்சு கிண்ண வச்சுருப்பார், சத்யோஜாதாதி பஞ்சமுகம், அது அஞ்சு கிண்ணத்தில் வச்சு அஞ்சுலேயும் சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தற்புருஷம், ஈசானம்ங்கிறத ஆவாகனம் பண்ணி, சங்கத்தில் ஜலம் வச்சு அதை ஆவாகனம் பண்ணி, இந்த அபிஷேகங்கள்லாம் பரமேஸ்வரனுக்கு முடித்த உடனே ஒவ்வொரு கிண்ணத்தையும் எடுத்து பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு, சங்கத்தினால் அபிஷேகம் பண்ணிட்டு, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தொடச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நந்திகேஸ்வரர் இருக்கார் பாருங்க, அவரை பூஜை பண்ணிட்டு தான் அந்த பூஜையை முடிக்கணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கார் நம்ம பெரியவாள்லாம், ஆத்து நம்ம ஆத்து பூஜையில் நந்திகேஸ்வரர்னு தனியாக ஒரு விக்கிரகம் வச்சுக்காமல் இந்த மணிலேயே நந்திகேஸ்வரர் வச்சுடுறது மேலே, மணியிலேயே நந்திகேஸ்வரர் மேலே இருப்பார். அவரை சுவாமிக்கு முன்னாடி நிறுத்திவிட்டு அபிஷேகம் பண்ணின அந்த சிவ நிர்மால்யத்தை எடுத்து அந்த நந்திக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த சிவனுக்கு போட்ட புஷ்பத்தை ஒன்று எடுத்து நந்திகேஸ்வரர் மேலே வச்சுட்டு சிவனுக்கு நைவேத்தியம் பண்ணின அந்த நைவேத்தியத்திலேருந்து ஒரு கிண்ணத்தை எடுத்து இதை வச்சுட்டு இந்த பூஜையை முடிச்சுட்டு கற்பூரம் காமிச்சாதான் அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அர்த்தம். பான ராவண சண்டேச நந்தி பிருங்கி ஹிருட்டாதயா மகாதேவ பிரசாதோயம் சர்வே கிருண்ணந்து சாம்பவாக அப்படின்னு சிவ பூஜையினுடைய சிஸ்டம் இது. அதில் முடிக்கிறதே குபேரனோட முடிக்கணும், நந்திகேஸ்வரர் குபேரனோட பூஜையை முடிக்கணும். நம்ம குபேரனுக்கு தனியாக பூஜை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மந்திரத்தை சொல்லிட்டா குபேரனோட பூஜையை முடித்தா மாதிரி ஸ்மரணம் தானே. அதுக்காக இந்த மந்திரம் சொல்லப்பட்டதே தவிர இது கற்பூரம் காமிக்கிற மந்திரம் இல்லை. கற்பூரம் காமிக்க சோமவாயதஸ ராஜ்யமாதத்தேன்னு சொல்லலாமே. சிவ பூஜையை பண்ணும்போது பிரத்யேகமாக இதை சொல்லணும், சமே காமான் காம காமாய மஹ்யம் காமேஸ்வரோ வைஸ்ரவனோ ததாது, என்னுடைய அபீஷ்டங்கள் எல்லாம் வைஸ்ரவனான குபேரன் தரட்டம் அப்படின்னு. அப்ப கொடுக்கிறவன் குபேரன் அப்படின்னு வேதம் சொல்லிடுது. பின்னாடி எடுத்து பார்த்தோம்னா எந்த இடத்துலையும் குபேரன் யாருக்கும் கொடுத்ததா எனக்கு தெரிஞ்சு சரித்திரத்தில் கிடையவே கிடையாது. குபேரனை குறித்து ஒருத்தர் தபஸ் பண்ணினா குபேரன் பணத்தை கொடுத்தானே கிடையாது, குபேரன் கடன் கொடுத்தான்னு தான் இருக்கு. திருப்பதி பெருமாளுக்கு அவன் கடனாக கொடுத்தான்னு தான், ஃப்ரீயா ஒருத்தருக்கு பணம் கொடுத்தான். ஏன்னா சில பேருக்கு பேர் வந்துடும், வாழ்க்கையில் கவனிச்ச எல்லாம் பெருசாக பேர் வந்துடும், அதுக்கு தகுந்த நடத்தை இருக்காத வாளுக்கு அது போட்டோம். அவனை அவனை பற்றி எனக்கு பேச்சு இல்லை. இந்த குபேரன் மாதிரி இருந்தார் ராமர் அப்படின்னா சரி, கொடுக்கிறவராக இருந்தார்னா என்னத்தை கொடுத்தார் ராமர்? பை பர்த்லேருந்தே கோட்டீஸ்வரன்னா ராமபிரான். இப்போ யாருக்கு என்னத்தை கொடுத்தாருனார்? கொடுக்கல, கொடுக்க போறார்னார். யாருக்கு கொடுக்க போறார்? இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பரதனுக்கு தூக்கி ராஜ்யத்தை கொடுக்க போறார். பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கே அருளி ஆராவன் விளையவனோடு அருள் காணம் அடைந்தவனே. பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கை, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுக்க போறான் பகவான். கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுக்க போறது முன்னாடியே தெரியறான். அப்படி எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி இப்படின்னு ஒரு ஆயத்தம் பண்ணிக்கிற மாதிரி
ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பை எடுத்து வச்சுக்கிற மாதிரி இப்படி சில விஷயங்கள்லாம் முன்னாடியே தெரியும் பத்தியில, அது மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுக்க போறாருங்கிறது இப்பயே முகத்துல தெரிய ஆரம்பிக்கிறது. அதனால வைஷ்ணவன சங்காசம் உபவிஷ்டம் எப்படி உட்காந்துருக்கான் பகவான் நான் சொலங்கிருத்தம் ஜம்னு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான். கார்த்தால எழுந்தவுடனே ஸ்நானம், ஸ்நானம் பண்ணினா பகவானுடைய அந்த கேசங்கள்லாம் எப்படி இருக்கும், இதே மாதிரி குடுமி தானே அந்த காலத்துல, அதெல்லாம் தொடச்சு சாம்பிராணி போட்டு காய வச்சிருக்கார். ஏன்னா திருப்பி இன்னொரு ஸ்நானம் இருக்கு, அதுக்குள்ள இது காயணம் இது அப்படிங்கிறதுக்காக. சததர்ஷ சூத பரியங்கே சௌவர்ணே சோத்தரச்சதே, அது எப்படி இருக்கு அந்த ஊஞ்சல் அப்படின்னா ஸ்வர்ணமயமான ஊஞ்சல், தங்கமயமான ஊஞ்சல், தங்கத்திலெல்லாம் ஊஞ்சல் இருக்கா இருக்குமா அப்படின்னா நானே பார்த்துருக்கேன். தேவக்கோட்டையில் ஒரு ஒரு செட்டியாராத்துக்கு எங்கள் தாத்தாவோட போயிருந்தோம் நாங்கள். அவள்லாம் ரொம்ப தர்மிஷ்டாள், வைசியாலாம் ஒரு காலத்தில் நிறைய தர்மங்களை பண்ணி அப்படி ஐஸ்வர்யத்தை கொட்டினாள். அத்தனை சிவ நிர்வாண சிவாலய விஷ்ணு ஆலய நிர்மாணங்கள், அன்னதான சத்திரங்கள், பாடசாலைகள், இத்தனை தர்மங்கள் உண்மையாக சொல்லணும்னா வைசியர்களால் தான் நடந்தது. எங்கே பார்த்தாலும் செட்டியா தர்ம சத்திரம் அப்படின்னு இருக்கும். இந்த காரைக்குடியில் ராகவ ஐயங்கார்னு ஒருத்தர் பாத்திர கடை வச்சுருந்தார். அவர் பாத்திர கடைக்கு எங்கள் தாத்தாவோட கதைக்கு போயிருக்கிறதே கூப்பிட்டுருந்தார் அவர் நாராயண தீட்சிதரோட. அங்கே போனால் அங்கே பாத்திரங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த குருவாயூரில் சுற்றி வந்தால் இந்த பாயசம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருப்பா பாருங்க, அது மாதிரி எல்லாம் பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாம் விற்கிறதுக்கு வந்திருக்கு. என்ன நாராயண ஐயங்கார் இதெல்லாம் விற்க போகிறாளான்னு? ஆமாண்ணா. ஏன் இதெல்லாம் செட்டியாரெல்லாம் வச்சுக்கலையா? இல்லை தீக்ஷுவால் ஒரு ஆச்சரியத்தை பாருங்கோ, ஒரு காலத்தில் ஏகப்பட்ட வியாபாரம் பண்ணி சிவ கைங்கரியம் விஷ்ணு கைங்கரியம் பண்ணி அநேக தர்மங்களை பண்ணி இத்தனை சொத்தாவா சேர்த்தா, இப்போ உள்ள தலைமுறை ஜென்ரேஷன் அந்த தர்மங்கள்லாம் அதிகப்படி அப்படின்னு நினச்சி அந்த தர்மங்களெல்லாம் நிறுத்திட்டான், நிறுத்திவிட்டு இந்த சொத்தை விற்று சாப்பிட்டுருக்கான்னா. தர்மங்களை பண்ணி அவள் சொத்தை சேர்த்தா இவன் தர்மத்தை நிறுத்திவிட்டு அந்த சொத்தை விற்று சாப்பிட்டுருக்கான்னா, அந்த மாதிரி இருக்கு பரிஸ்தி அப்படின்னு. அப்படி ஒரு தர்மிஷ்டர்கள், தர்மிஷ்டர்கள் கையில் வியாபாரம் இருக்கிற பரியந்தம் தர்மம் நடக்கும். நம்ம தேசம் அப்படி தான் நடந்தது. இப்பயே மாறி போயிடுதுன்னா வியாபாரமே மாறி போயிடுது. இன்னைக்கு பஜாரில் போனேன்னா வைசியாலே குறைச்சல் வியாபாரம் பண்ணுறவா, மோஸ்ட்லி சொல்லணும்னா ஹிந்துக்களே குறைச்சல், ஹிந்துக்களே குறைச்சல். பெரும்பாலான இடங்களில் கடையை கட்டி விட்டுருக்கிறதோ ஃபைனான்ஸ் ரீதியாவோ பண்ணுறதெல்லாம் வேற ஆட்கள் தான். ஏன் வேற ஆட்கள் வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னா பண்ணலாம், அதில் தப்பு சொல்லலை. அப்போ அவாவா பண்ணுறது அதது சம்பந்தப்பட்ட வேலைக்கு தானே அந்த பணம் போகும். தர்மிஷ்டர்களான நம்ம சனாதன தர்மத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் வியாபாரம் பண்ணுறத இந்த சனாதன தர்மத்துக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இந்த கடையில் வாங்கலாம் இந்த கடையில் வாங்கக்கூடாதுங்கிற சப்ஜெக்டுக்குள்ளே நாம் போகலை. ஆனால் நாம் கொடுக்கறதுல அந்த பணத்தில் வர லாபம் தர்மத்துக்கு செலவழிக்கணும்னு நீங்கள் நினைச்சதுன்னா தர்மம் பண்ணுற வாழ்க்கை வியாபாரம் பண்ணினா தான் நடக்கும். இப்போ புரிகிறதா நான் சொல்கிறது என்னென்னு? ஒரு மதம் ஜாதி சார்ந்து நான் பேசலை, அதில் உள்ள சூக்ஷ்மத்தை சொல்கிறேன். நான் தர்மம் பண்ணுறவா கையில் நாம் வியாபாரம் பண்ணினா தான் அந்த பணம் தர்மத்துக்கு போகும். ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. தங்க தங்கமயமான ஊஞ்சலில் உட்கார்ந்துருக்கார் பகவான். உடம்புல எப்படி இருக்கு அப்படின்னா, பகவான் நீலமேக சியாமலன் சந்தனத்தை தடவி இருக்கால் காத்தால 4 மணிக்கு ஸ்நானம் பண்ணிட்டு உடம்பை தொடச்சிருந்து அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கும் போது சுகந்தத்துக்காக வாசனைக்காக சந்திரன் தடவுவாள் உடம்புல. அந்த சந்தனம் என்ன மாதிரி சந்தனம்னால், வராக ருதிராபேன சுச்சினா ச சுகந்தினா, வராகம்னா பன்னி, ருதிரம்னா ரத்தம். இந்த மிருகங்களில் உள்ள ரத்தத்திலேயே பன்னியோட ரத்தம்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். அது போலேன்னு விட்டார் வால்மீகி பொசுக்குன்னு. இப்போ நாம் சொல்லிட்டோமே இது அபசகுணமாக இருக்க போகிறாள் நினச்சிருந்து சுச்சினாச்சே அப்படின்னா. ஏன்னா சந்தனத்தில் சாதாரண சந்தனம் தான் எல்லாருக்கும் தெரியும், நம்ம மாதிரி அரைக்கிற பாருங்கோ அதுவே நல்ல சந்தனம் தெரியாது நமக்கு. இந்த கடத்தரவில் மர தூளில் சென்ட்டை கலந்து விற்கிறா பாருங்க, அந்த சந்தனத்தை தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம்.
ஒரிஜினலான அடிக்கட்ட மரத்தோட சந்தனத்தை இழைக்கிறதேவே இந்த வாசனை தெரியும். அதுலேயும் டால் சந்தன்னு ஒன்று இருக்கு, இந்த செம்மரம் மாதிரி அது, அது அரைச்சம்னா இப்படி சக்க சிவர்னு இருக்கும். அது அது உடம்புக்கு அவ்வளோ, அதில் என்னன்னா அது முழுக்க வெளிநாட்டுக்காரன் தெரிஞ்சுன்னு இங்கேருந்து கடத்தி கொண்டு போகிறான். அதை இந்த பாவி பசங்கள் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அந்த மரத்தை முழுக்க வெட்டி விற்றுன்னுருக்கான். அது அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது. ஒரு காலத்தில் புரிகிற மாதிரி சொல்லட்டுமா, நம்ம மரத்துல எல்லாம் மரப்பாச்சி வச்சுப்பாலும் எல்லாராத்துலேயுமே எதுக்கு வச்சுப்பான்னு யாருக்கா தெரியுமா, கொஞ்சம் சொல்லுங்க. இதெல்லாம் இத்தனை பேர் இருக்க ஒருத்தர் கூட தெரியல பாருங்க. அது மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஒரு கட்டி வந்தா, சின்ன கொப்பளங்கள் வந்தா, அந்த மரப்பாச்சியை கொஞ்சம் சந்தனக்கல்ல ஏச்சு மேல தடவில எல்லாம் சரியா போயிடும். அது ஆன்டிபயாட்டிக் மாதிரி, அது அவ்வளோ ஒசத்தி. அதுக்காக தான் மரப்பாச்சி பொம்மை, அதுக்கு தான் செம்மரம்னு பேரு, டால் சந்தன் பேரு. எல்லா ராத்திரியும் வச்சு பாத இந்தி பார்த்த எல்லாம் எல்லா ராத்திரியும் இருக்கும் அந்த மரப்பாச்சிங்கிறது. ஏன்னா நம்மளோட வாழ்க்கை முறையிலேயே எல்லாம் நாம் தெரிஞ்சுதான் வாழ்ந்திருக்கோம். அது ஈஸியாக அதை நம்ம எடுக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு கட்டி கொப்பளங்கள்லாம் வருது பத்தியில் உடம்புல, இப்போ இந்த பருகிற இது மாதிரிலாம் சொல்கிற பாருங்க, லேசாக அந்த மரப்பாச்சியை இழைச்சிட்டு அதை எடுத்து தண்ணி விட்டு இழைச்சிட்டு அதை எடுத்து மேலே வச்சுருந்தேன்னா மறுநாளுக்கு அது எங்கே இருக்குன்னே தெரியாது, சரியாக போயிடும். அது அந்த மாதிரி சந்திரத்தை எடுத்து உடம்பு முழுக்க தடவின்னு இருக்கான் பகவான். சுச்சினா ச சுகந்தினா அனுலிப்தம், அதுவும் எப்படி தடவின்னு இருக்கான்னால், ஒரு தடவை தடவி ஒரு விசிறி விசிறி, அது காஞ்ச உடனே இன்னொரு தடவை தடவி ஒரு விசிறி விசிறி. இந்த கல்யாணத்தின் போது மேக்கப் போடுற வாழை பார்த்தா தெரியும், ஒரு ஃபேனை பிடிச்சிருந்தே ஒருத்தன் நிற்பான் பக்கத்தில், மேலே மேலே பெயிண்ட் ப்ரைமர் அடித்து அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு கோட்டு பட்டி பார்த்து ப்ரை ஃபஸ்ட்டு கோட்டு செகண்ட் கோட்டுன்னு சவத்துக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டே இருப்பான் மூஞ்சிக்கு. அது மாதிரி தடவி இருக்கார் உடம்புக்கு ராமருக்கு சுச். அனுலிப்தம் பரார்த்தியன, இவர் எங்கே இப்போ பட்டாபிஷேகத்துக்கு தானே போகிறார், 4 காலங்காலத்தில் 4 மணிக்கு எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ண வச்சு உடம்பு முழுக்க இந்த மாதிரி சந்தனத்தை கழி தடவினா ஜன்னி கண்டுடாத, எல்லாமே குளிர்ச்சி இல்லையா அப்படின்னா சீதா அதுக்கு சொல்கிறார் வால்மீகி. சீதைக்கு தெரியுமா இந்த புறப்பாடு வந்து பட்டாபிஷேகத்துக்கு இல்லை, பின்ன ராவண வதத்துக்காக, ராவணனை கொல்றதுக்காக கிளம்புறார், அந்த சூட்டோட கிளம்புறார், அந்த சூட்டை தடைக்கணும்னு நினைக்கிறாளா. சீதைக்கு ஏன் அப்படி ஒரு எண்ணம்னா, நகச்சின் அபராத்தியதி பின்னாடி சொல்லப்படுறார் சுந்தரகாண்டத்தில், சீதையோட பார்வையில் உலகத்தில் குற்றவாளிகளே கிடையாது, தப்பு பண்ணுறவாளே கிடையாது, எல் அம்மாவுக்கு எல்லாருமே குழந்தைகள் தானே. அதனால இவ்வளோ வேகத்தோடு கிளம்பக்கூடாது, இவ்வளோ கோபத்தோடு கிளம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அனுலிப்தம் பரார்த்தியே ந சந்தனே ந பரந்தபம் ஸ்திதையா பார்ஸ்வதாபி வாலவ்யஜன ஹஸ்தயா. அந்த விசிறி இருக்கு பாருங்க, பனமர விசிறி, தாழ தாழம் விசிறி, பன ஓலையில் விசிறி வச்சுப்பால், தாழம் ஓலையில் விசிறி வச்சுப்பால், இது மாதிரி இளந்தம் ஓலையில் தென்னை மரம் ஓலையில் வச்சிருப்பார். அதெல்லாம் அந்த காற்றுக்கு அத்தனை ஆரோக்கியம் உண்டு. அந்த விசிறியை அடித்து இப்படிவேன், இது எத்தனை பேருக்கு அது புரியும்னு தெரில. அந்த ரேழியில் படுத்துட்டு ஆற்றுல மத்தியான வேலையில் கதவை திறந்து வச்சுன்னு பக்கத்துலேயே விசிறி வச்சுன்னு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை விசிறுந்தே தூங்குறாரா இவர் முடிச்சுட்டுருக்காரானே புரியாதபடிக்கு தாத்தாலாம் படுத்துட்டு இருப்பா ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு. அந்த விசிறிக்கு அத்தனை எஃபெக்ட், அந்த காற்று மேலே பட்டாலே அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அது அது மாதிரி ஒரு விசிறியை வச்சுன்னு விசிறின்னு இருக்கார் சீதை. உபேதம் சீதையா பூயா, பக்கத்தில் நிற்கிறாள் சீதை ராமனுக்கு பின்னாடி. இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னா, சித்திரையா சசினம் யதான்னா, எல்லாம் தெரிஞ்சவர் வால்மீகின்னு சொல்றேன். சித்ரா நட்சத்திரத்தோட சேர்ந்த சந்திரன் போல, அல்லது சந்திரனோட சேர்ந்த சித்ரா நட்சத்திரம் போலன்னா, பொதுவா நட்சத்திரங்கள்னு சொல்றோம்னு நாம. இன்னைக்கு வந்து பூரட்டாதி, பூரட்டாதின்னு எதை வச்சுன்னு சொல்றோம்னா சந்திரன் அதுகிட்ட இருக்கும். சந்திரன் எந்த நட்சத்திரத்து பக்கத்தில் வரானோ அன்றைய தினம் அந்த நட்சத்திரம். நட்சத்திரங்கள் அப்படி வரிசையா ஒரே கண ஒரு இடத்துல தான் இருக்கும் இந்த கேலக்சியில். சூரியனும் சந்திரனும் தான் நகர்றது, அல்லது சூரியன் நகரல சந்திரன் நகர்றான் அப்படி வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நம்ம சாஸ்திரப்படி சூரியனும் நகர்றான் தான் இருக்கு. ஒரு கட்டத்தில் கேலக்சியே நகர்றதுங்கிறது சாஸ்திரம்.
சூரியனும் நகர்றா, சந்திரன் நகர்றாங்கிறது. அப்படி சந்திரன் எந்த நட்சத்திர மண்டலத்துக்கு பக்கத்தில் வரானோ அன்றைய தினம் அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது சாஸ்திரம். அதுல எது விசேஷம் அப்படின்னா சித்திரையோட சேர்றது தான். ரோஹிணி சந்திரனுக்கு பிடிச்ச நட்சத்திரமா இருந்தாலும் சித்திரையோட சேர்ந்த சந்திரனுக்கு தான் மகிமை கூட. அதனால பௌர்ணமிகள்லயே உயர்ந்த பௌர்ணமி எது? சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறமோ. பௌர்ணமிகள்லயே உயர்ந்த பௌர்ணமி எதுன்னா சித்ரா பௌர்ணமி தான். சரி, அதுல என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா, இந்த நட்சத்திரங்களை வானத்துல பார்க்கறதுக்கு தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கு. இந்த பஞ்சாங்கத்திலேயே கொஞ்சம் பிராச்சீனமான பஞ்சாங்கத்துல அதை போட்டிருப்பா. ஜோதிஷ புஸ்தகத்தில் இன்னென்ன நட்சத்திரம் இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு போடுறத, சித்ரா நட்சத்திரம் எப்படி இருக்கும்னால் சிறுபுலி கண்போல் அப்படின்னு ஒரு பாட்டு. சிறுபுலி கண்போல், அந்த புலி இருக்கு பத்தியில, அதை இருட்டில் பார்க்கறத கவனிச்செல்லாம் அந்த கண் இருக்கு பாருங்க, ஒரு நிமிஷம் தெரியும் ஒரு நிமிஷம் மறையும், ஒரு நிமிஷம் தெரியும் ஒரு நிமிஷம் மறையும் அந்த கண். அதுபோல அம்மாவாசை அன்னைக்கு நாம சித்ரா நட்சத்திரத்தை ஆகாசத்துல பார்த்தா அப்பயே பளிச்சுன்னு தெரியாதது, ஒரு செகண்டு தெரியும் ஒரு செகண்டு மறையும், ஒரு செகண்டு தெரியும் ஒரு செகண்டு மறையும், அப்படிதான் இருக்கும் அது அமாவாசை அன்னைக்கு. பௌர்ணமி அன்னைக்கு சித்ரா நட்சத்திரத்துக்கு பக்கத்துல சந்திரன் வந்துட்டான், சித்ரா நட்சத்திரம் தெரியுமோ கண்ணுக்கு? எங்க இருக்குன்னே தெரியாது, இந்த நட்சத்திரம் எங்க இருக்குன்னே தெரியாது. அது போல ராமர் பின்னாடி நிற்கிற சீதை எங்க இருக்காள்னே தெரியாதபடிக்கு இருக்கார் சீதை. இதெல்லாம் கதையில தான் கேட்கிறான். சிலாத்துக்கு போனா மாமா எங்க இருக்காருன்னு தேடும், மாமா எங்க இருக்கார் அப்படின்னு தேடுற மாதிரி இருக்கும் அது. உபேத்தம் சீதையா, அதையும் தாண்டி மாமாவை தேடி நாம ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டு அவருக்கு என்ன பேச்சு, எங்கிட்ட பேச்சுக்குவோம் அந்த மாமி. உபேத்தம் சீதையா பூயா சித்ரையா சசினம் யதா தம் தபன் தமிவாதித்யம் உபபன்னம் ஸ்வதேஜசாம் வவந்தே வரதம் வந்தி வினயஜ்ஞோ வினீதவத். பார்த்தான் சுமந்திரன், நாம அல்லவோ பெரிய பாக்யசாலின்னு நினைச்சான். வவந்தே வரதம் வந்தி, வாரி கொடுக்கக்கூடிய அந்த பகவான நமஸ்காரம் பண்றான். வினயஜ்ஞோ வினீதவத் மரியாதையோட, கௌசல்யா சுப்ரஜா ராமன் ூத்த ஆகத்தீத்தரமசிதேன. உங்களை அப்பா கூப்பிட்டார், பட்டாபிஷேகத்துக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கா. கௌசல்யா சுப்ரஜா ராமா, கௌசல்யனுடைய பாக்யமேன்னு கூப்பிடுறான். பிதாத்வாம் திரஷ்டுமிச்சதி, உங்களை பார்க்கணும்னு அப்பா ஆசைப்படுறார். கைகேயியோட இருக்கார் அப்பா, பட்டாபிஷேகத்துக்கு உங்களை ஐஷ்ணு வர சொன்னார் அப்படின்னு உடனே ராமர் அப்படி திரும்புறார். சீத பக்கம் கூப்பிட வந்திருக்கிற ஆளே எவ்வளவு பெரிய ஆழ்வார். ஒரு நியூஸ் ஒருத்தரட்ட சொல்லி அனுப்பிச்சா அதுக்கு ஒரு அது இது உண்டோனும், ஏ அங்கவே ஒரு விஷயத்த சொல்லிட்டு வாடா அப்படின்னு யார் கடை நிலையில் இருக்காலோ ஒரு பொடி பையன்றதான விஷயம் சொல்லி அனுப்புவா. இப்படி கூப்பிட வரவனே இவ்வளோ மகிமையா இருந்தான்னா அங்க கூடியிருக்கிறவா எப்படி இருப்பா? யாதிருஷி பரிஷத்திர தாதிருஷோ தூத ஆகதா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கிளம்புறத இப்படி சீதையும் பின்னாடி வந்தார். இப்படி திரும்பி பார்த்தான் பகவான், உனக்கு உத்தரவு ஆயிருக்கான்னு கேட்டான். உத்தரவாகாம போகக்கூடாது, இல்லை சீதை ஐஷ்ணவரை சொல்லி அவ சொல்லலை, ராமரை மட்டும்தான் கூப்பிட்டார் அப்படின்னு தான் அவன் சொல்லியிருக்கான். அதனால சீதை தங்கரேன்னு சொல்லிட்டார். பதி சம்மானிதா சீதா பர்த்தா ரமசிதே க்ஷணா, இருந்தாலும் ஒரு பர்த்தா வெளியில கிளம்பும் போது ஒரு பத்னியானவள் எப்படி நடந்துக்கணுங்கிற அந்த தர்மத்தை காண்பிக்கிறார். ஆத்வாரமனு ஔராஜ மங்களான், அதெல்லாம் கதையில சொல்றேன், கதையிலையாவது கேட்டுக்கோங்களேன், அதுக்காக சொல்றேன். மங்களான், அதெல்லாம் போயிடுத்து, அந்த காலங்கள்லாம் முடிஞ்சே போச்சு. ஆத்வார மனு ஓராஜ மங்களான்யபிதத்யுஷி, வாச வாசப்படி பரிந்து கொண்டு விடுறான்.
கொண்டு வர்றதுக்கு ஒரு எல்லை உண்டு. அதுக்குன்னு நான் கிளம்புகோ, நான் உங்களை கொண்டு போய் அந்த ஊர்லேயே காரில் விட்டுட்டு வரேன்னா அப்படியும் கிளம்பக்கூடாது. உள்ளே நின்றே போயிட்டு வாங்கணும்னு சொல்லக்கூடாது. சில இடங்கள்லாம் பார்த்தெல்லாம் வாசலில் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிட்டு வரட்டுமா அப்படிமா, உள்ளேருந்து அவள் கத்துவா எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு. நான் வரத்துக்கு 2 டேஸ் ஆகும் அப்படிமா வாசலில். சரி, சாவியெல்லாம் எங்கே வச்சுருக்கேன், எப்போதும் வைக்கிற டிவி மேலே தான் வச்சுருக்கேன்மா, இது அந்த அம்மா காதில் விழுதோ இல்லையோ ரோட்டில் போகிற பொறுக்கி காதில் விழும். சரி, 2 நாளைக்கு ஒத்துட்டு இருக்க மாட்டாத்துல அப்படின்னு வந்து எல்லாத்தையும் புண்ணியவாசனம் பண்ணி போடுவான். ஒரு குடும்பம் நடத்துறது அந்த கண்ணியம், ஒரு பர்த்தாவோ பத்னியோ இருக்காளா இல்லையான்னு தெரியாத அளவுக்குன்னா குடும்பம் நடத்தணும். இந்த வீட்டில் அந்த கணவன் இருக்கானா இல்லையா அப்படிங்கிற அந்த சப்தமே கேட்காதபடிக்கு அப்படிதான் குடும்பம் நடத்தணும். இப்படி எல்லாரையும் வச்சுன்னு நான் அதை சொல்றதே விளையாட்டு மாதிரி தோணும். ஒரு சாதாரணமா காரில் பேசின்னு வந்ததோட விளைவு ஒரு ஆடிட்டரோட கதி என்னாச்சு சொல்லுங்க. இப்ப சமீபத்தில் 10 நாள் முன்னாடி 15 நாள் முன்னாடி மயிலாப்பூர்ல நம்ம பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் நம்பி, ஒரு டிரைவரை நம்பி சாதாரணமா வீட்டு விவகாரத்தை பேசின்னு வந்திருக்கா, அவரோட கதி என்னாச்சு அப்படிங்கிறத நாம எப்போதுமே ஜாகிரதையா இருக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஒரு காலத்தில் நம்ம கிராமங்களில் வசிக்கிறத ஏன் அது ஏன் அந்த வாழ்க்கை உயர்வுன்னு சொல்கிறேன்னா, குற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைச்ச எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும். ஒரு கிராமத்துக்குள்ள நீங்கள் வசிக்கிறத குறிப்பிட்ட அளவு தான் இது இருக்கும், சென்சஸ் இருக்கும். ஒரு 1000 பேர், 2000 பேர், 3000 பேருக்குள்ளே தான் இருப்பா, எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும். புதுசா ஒருத்தர் உள்ள வந்தா சம்பந்தம் இல்லாதவனே கேட்பான், யார் நீங்க எங்க வந்திருக்கீங்கன்னு கேட்பான். நாம ஒரு தப்பு காரியத்தை அவ்வளவு சுலபமா பழிச்சுன்னு பண்ணிட முடியாது. ஒரு அர்த்தராத்திரியில தேவையில்லாத இடத்துல போய் ஒருத்தர் நின்னான்னா இங்க எதுக்கு சாமி வந்திருக்கீங்கன்னு கேட்பாவும், யோஜனை பண்ணாம. இன்னைக்கு டவுன்ல பக்கத்து வீட்டுக்காரனுக்கே யார யாருன்னு தெரியாது. இப்படி ஒரு அயோக்கியத்தனம், ஒரு தப்பான காரியங்கள்லாம் சகஜமா நடக்கிறதுக்கு காரணமே இந்த அறிமுகம் இல்லாததுதான். இப்படி ஒத்தருக்கு ஒத்தர் அறிமுகமா இருக்கிறத தவறுதல்கள் குறைச்சலா நடக்கும். தப்பு பண்றதுக்கு பயப்படுவா, பாதுகாப்பும் ஜாஸ்தி. அவ்வளவு சுலபமாலாம் வந்துட முடியாது, கிராமத்துக்குள்ள வந்துட்டு எல்லாம் போயிட முடியாது. பாதுகாப்பும் ஜாஸ்தி, நம்பிக்கையும் ஜாஸ்தி. ஒருத்தர் வேலை செய்யறாள்னா அவன் அப்பா வேலை செஞ்சிருப்பா, புள்ள வேலை செஞ்சிருப்பா, குழந்தைகளை வேலை செய்யும். ஒருத்தரோட ஒருத்தர் சம்பந்தம் உண்டு, லிங்க் உண்டு. புதுசா உள்ளவாளே வந்து இருக்க மாட்டா. இப்ப அப்படி கிடையாது. இப்ப ரொம்ப ஒரு காலத்தில் மெட்ராஸில் மாதிரி ஊர்கள்லாம் வரத்தே இங்கே உள்ளவாளை வேலைக்கு சேர்த்துனோ அப்புறம் வா நம்பிக்கை, நமக்கு நம்பிக்கையாக உள்ளவாளாக பழகினா. இப்போ எப்படின்னா எங்கேருந்து வரான்னே தெரியல. ஒரு வீட்டு வேலைன்னா ஒரு இதுன்னா பீகார்லேருந்தும் ஒரிசாலேருந்தும் நேபாளிலேருந்தும் சகஜமாக வந்து இறங்குறா, கூட்டம் கூட்டமாக இறங்குறா. இதில் யாரை நல்லவன் யாரை கெட்டவன்னே நாம் நம்ப முடியல. நல்லவன்னு நினச்சி இப்போ இந்த காரியம் நடந்ததே இதை வந்து அவள் அப்பா காலத்திலேருந்து வேலை செய்தவா தான், அவனை வச்சுன்னு பேசின அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய ஆபத்தை கொண்டு விட்டுடுத்து. அதனால நம்ம பேசுறதே ஜாகிரதையா இருக்கணும், சகஜமா வெளியில பேசக்கூடாது. இதெல்லாம் ராமாயணம் காமிக்கிறது. ஆத்வார மனுவராஜ மங்களான் அபிதர்ஜுஷி வாச வாசப்படி பரியந்தம் கொண்டு விட்டுட்டு ராமரை பார்த்து சொல்றார் சீதை, தீட்சிதம் ரத சம்பன்னம் வராஜினதரம் சுச்சிம் குரங்க சிருங்க பாலிஞ்ச பூர்வாந்திசம்ஜ்ரதராஹாத்தூயமேதேயமஹாவருணஹாபஸ்சிமாமாசாம்தனேசஹாஸ்துத்தராந்திசம்அதசீதாமனுஜ்ஞாப்ய கிருதகௌதுகமங்கள. ஒரு பெரிய 18 வயசு இந்த வார்த்தையை சீதை பேசும்போது ஒரு பெரிய செல்வம் வரப்போறது, ராஜ ராஜாவாக ஆக போறான் பகவான். ஒரு பெரிய பதவியோ ஒரு பெரிய செல்வமோ ஒரு வசதியோ ஒருத்தருக்கு வாழ்க்கையில் வரதுன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு கம்பெனிக்கு எம்டியா பண்றா, டைரக்டரா பண்றா, இல்ல திடீர்னு மந்திரி ஆகிறா, திடீர்னு பெரிய பணம் வந்து சேர்றது அப்படின்னு உடனே இந்த குடும்பத்துக்குள்ள எதை பேசுவார், ஒரு மனைவி குழந்தையெல்லாம் எதை பேசும், இந்த பணத்தை வச்சுட்டு நாம் என்ன தெரியுமா பண்ணணும், இங்கே இடம் வாங்கணும், இங்கே வீடு வாங்கணும், இந்த நகை வாங்கணும், இந்த வசதிகளை பண்ணிக்கணும், இந்த காரை மாற்றணும், இப்படி மாற்றணும், அப்படி மாற்றணும்னு நம்ம சௌக்கியத்தை பற்றி தானே பேசுவோம். பெரும்பாலாக யாருமே வசதி வந்தால் நம்ம சௌக்கியத்தை பற்றி தானே பேசுவோம்.
இந்த சீதை என்ன பேசினால் நாதான் கூட்டாள். உங்க குடும்பத்தில் பட்டாபிஷேகமான கையோட நீங்கள் யாகங்கள் பண்ணுவேன், சோம யாகம் முதலிய யாகங்கள்லாம் பண்ணுவேன், அஸ்வமேதம் வாஜபேயம் முதலிய யாகங்கள்லாம். அப்ப தீட்சையை அடைஞ்சு நீங்க உட்கார்ந்துருப்பேன், தீட்சித்தம் பிரதசம் பண்ணம். அந்த தீட்சையை அடைஞ்சா அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னா இப்படி கையை வச்சுருக்கணும், உடம்பு முழுக்க எண்ணெயை தடவிடுவா அஞ்சு நாள். இப்படி கையை அஞ்சாவது நாள் பிரிக்கிறதே இந்த இடங்கள்லாம் பார்த்தெல்லாம் வெளுத்து போயிருக்கும், ரத்த ஓட்டமே இருக்காது. உடம்பை அரிச்சதுன்னா நகத்தினால சுருக்கக்கூடாது. குரங்க சிருங்க பாணிஞ்ச சின்னதாக மான் கொம்பு இருக்கும் கையில், மான் கொம்பு அப்படி கட்டி விட்டுருப்பா, அந்த மான் கொம்பால தான் உடம்பு அரிச்ச அரிக்குமானால் வெண்ணெயை தடவினா எறும்பு வராத. மண் கொட்டால உட்காந்துருக்கும் அஞ்சு நாளைக்கு சோமயாகம், இந்த அஞ்சு நாளும் பட்னி சாப்பிடக்கூடாது. அஞ்சு நாளும் பட்னி கிடக்கணும், அஞ்சு நாளும் சாப்பிடக்கூடாது, உடம்புல வெண்ணெய் தடவிட்டுப்பா, மௌனம் விரதம், பேசக்கூடாது, மந்திரங்கள் மட்டும்தான் சொல்லணும், அனாவசிய பேச்சுக்கள் பேசக்கூடாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் யாகங்கள் பிரயோகங்கள் நடந்துட்டே இருக்கும். அஞ்சாவது நாள் இதெல்லாம் முடிஞ்சு அவப்புறம் அவபிரத ஸ்நானம்னு முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் சில இஷ்டிகள் முடிஞ்சுதான் போஜனமே போடுவார். இதுக்கு தீக்ஷா நியமம்னு பேர். தீக்ஷாசிய சஞ்சாதாயிதி தீக்ஷிதா. சும்மா இது ஒரு ஒரு சபையில் கொடுக்குற பட்டம் கிடையாது, ஒரு பரம்பரையாக போட்டுக்கிற பேர் கிடையாது. இது மாதிரி 6 நாள் சோமயாகம் முதலிய யாகங்களை யார் பண்றாலோ அவாதான் தீட்சிதாள்னே போட்டுக்கலாம், தீட்சிதர் அப்படின்னு அவாதான் போட்டுக்கலாம். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த இன்னைக்கு வேர்ல்டுல இந்த யாகம் பண்ணினவா 800 கோடி மக்கள் இருக்காளோனோ, 800 கோடி பேர் சென்சஸ் ஓனோ. இந்த யாகம் பண்ணினவா எத்தனை பேர் இருக்கான்னா 162 பேர் தான் இருக்கா மொத்தமே. இப்போதைக்கு மொத்தமே 162 பேர் தான் இருக்கா. இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, எங்க குடும்பத்திலேயே 12 பேர் இருக்கோம் நாங்க, எங்க சேங்காலிபுரம் பரம்பரையிலேயே 12 பேருக்கு மேல இருக்கும். இந்த யாகம் பண்றவா பரம்பரையா அவிச்சின்னமா, அப்பா அப்பா பண்ணல, தாத்தா பண்ணல, புதுசா இவர் பண்ணினார், அல்லது அப்பா தாத்தா பண்ணினார், அப்பா பண்ணாமல் போயிட்டார், அப்புறம் பேரம் பண்ணினார், இந்த பேச்சே கிடையாது. தாதா பரமாச்சாரியார் சொல்லுவார், சூரியன் உதிச்ச காலத்திலேருந்து ரிஷிகள் காலத்திலேருந்து கண்டினியூவா ஒருத்தர் கூட யாகம் பண்ணாம விடாம பரம்பரையா யாகம் பண்ணின்ற வர வர குடும்பம் இந்த பூமியில 2 பரம்பரை தான். ஒன்னு வந்து சேங்காலிபுரம் தீட்சிதர் பரம்பரை, இன்னொன்னு ஆந்திரால இருக்கு. அது மாதிரி அவிச்சின்னமா வா பண்ணினு வரா அப்படின்னு. இந்த யாகம்ங்கிறது லோகக்ஷேமார்த்தமா பண்றது, அதை பண்ணினாதான் தீட்சிதர்னு பேரு. 18 சீதை சொல்றால், அது மாதிரி நீங்க யாகம் பண்ண போறேன், தீட்சிதனா நீங்க உட்கார்ந்துருக்க, உங்க பின்னாடி பத்னி சாலையில பத்னியா நான் உட்கார்ந்துட்டு உங்களை பார்த்து ஆனந்தப்பட போறேன், உங்களோட சேர்ந்து யஜ்ஞேஸ்வரனான பகவான ஆராதிக்க போறேன். குரங்க சிங்க பாணிஞ்ச பசியம் தீத்வாம் பஜாம்யம் இப்படி சொல்ல தோணுமா? 18 பொண்ணுக்கு தர்மம் பண்ணணும், இது அவ்வளோ தூரம் வேண்டாம், அப்போ யாகம் மாதிரி வேண்டாம். நம்ம இது இது மாதிரி வந்த உடனே நம்ம திருப்பதி பெருமாளை போய் தரிசனம் பண்ணுவோம், வைத்தீஸ்வரன் கோவில் போய் முருகனை தரிசனம் பண்ணுவோம், சுவாமியை தரிசனம் பண்ணுவோம், அபிஷேகம் பண்ணுவோம், இப்படி யாருக்கா தோணியிருக்கா? அந்த கடைக்கு போகலாம், இந்த கடைக்கு போகலாம், இதை வாங்கலாம், நகையை வாங்கலாம், அதை வாங்கலாம், இதை வாங்கலாம், இப்படி தான் புத்தி போகுமே தவிர, நம்ம வசதி தான் போகுமே தவிர, சுவாமிக்கு பண்ணணும்னோ தர்மம் பண்ணணும்னோ எத்தனை பேருக்கு தோணும்? தர்மம் பண்ணணும் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தோணும்? இந்த இந்த ராம பட்டாபிஷேகம் அப்படின்னு உடனே டெல்லியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார், அழுதுண்டு அவாத்து மாமி, அவா மிடில் கிளாஸ் தான், ராமனுக்கு பட்டாபிஷேகம்ங்கிறதே எனக்கு எனதுக்கு மாமா, நகை என் நகையை விற்று நான் பணம் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறார். அப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் ஸ்திரீக்கள் சௌபன திரவியம் அது போட்டுக்காமலாம் இருக்கக்கூடாது, உங்களுக்கு என்ன சக்தி உண்டோ அதை கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். எதுக்குன்னா, இது மாதிரி ஒரு தர்ம காரியங்கள் பண்ணும்போது மனசு அப்படி இருக்கணும் பத்திரிகளுக்கு. அது மாதிரி சீதை சொல்றார், சொல்லிட்டு பகவான ரட்சிக்கணுங்கிறதுக்கு பிரார்த்திக்கிறாள். பூர்வாம் திசம் வஜ்ரதர, கிழக்கு திக்குல இந்திரன் ரட்சிக்கட்டம், தெற்கு திக்குல யமன் ரட்சிக்கட்டம், மேற்கு திக்குல வருடன் ரட்சிக்கட்டம், வடக்கு திக்குல சோமன் ரட்சிக்கட்டம். இந்திராய நமஹா, யமாய நமஹா, வருணாய நமஹா, சோமாய நமஹா, 8 திக்கு இருக்கணும்,
எட்டு திக்குக்கு யார் ஓனர் அதிபதி, கிழக்குக்கு இந்திரன், தெற்குக்கு யமன், மேற்குக்கு வருணன். அதனால தான் மேற்க நின்று பார்த்து இமம்மே வருணஸ்ருதீவ மத்யாச்சமடையா அப்படின்னு சந்தியாதனம் பண்ணும்போது சொல்கிறோமோ. வடக்கு திக்குக்கு சோமன், அப்புறம் இந்த மூளைக்கு அக்னி, நிருதி, வாயு, ஈசான, நாலு காரணம் இருக்கு. அஷ்ட திக்குகள், இதில் பிரதானமாக உள்ளது இந்திரன் யமன் வருணன் சோமன்கிறது. இந்த நாலு பேரும் உங்களை ரட்சிக்கட்டும். அதசீதா மனுஜாப்பிய கிருத மகௌது கமங்கலம் லக்ஷ்மணம் துவாரிசோ பசியத்து பிரஹ்வாஞ்சலி புட்டம் ஸ்திதம். ஏற்கனவே லக்ஷ்மணன் என்ன பண்ணியிருக்கான், ஸ்நானங்கள்லாம் பண்ணிட்டு ராமருக்கு முன்னாடியே ஜம்னு அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு அவன் வந்து ரெடியாக இருக்கான். லக்ஷ்மணனோட சேர்ந்து பகவான் கிளம்புறா, கொடை பிடிக்கிறவா பிடிக்கிறா, சாமரம் போடுறவா போடுறா. சத்திர சாமர பாணிஸ்து லக்ஷ்மணோ ராகவானுஜார் ஜுகோபிராதரம் பிராதார் ரதமாஸ்தாய பிருஷ்டதார் ஹர்ம்யவாதாய நஸ்தாபி அந்த ரதமானது ரோட்ல போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஜனங்களாகிற கடல்ல அந்த ரதமாகிற கப்பல் நீஞ்சினதுன்னா அப்படி நீஞ்சற மாதிரி போறது. அப்படி ரத வீதியில போறத எங்க பார்த்து மக்கள் மக்கள் வெள்ளம் அப்படி இருக்கு. ஒரு 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 தூசி தும்பட்டை கூட இடுக்கல போட்டுற முடியாது. அது மாதிரி மக்கள் தலை மாடியிலெல்லாம் ஜனங்கள் நிற்கிறா. சீத மாதிரி வயசுள்ள பெண்கள் இருக்கா பாருங்க, அவர்கள்லாம் மாடியில் நின்று தேர்ல வர ராமன் மேல புஷ்பத்தையும் பன்னீரையும் சந்தனத்தையும் தெளிச்சு விட்டு ஹர்மிய வாதாய நஸ்தாபிஹி பூஷிதாபிஹி சமந்ததா கிரியமானஹ சுபுஷ்பௌகைஹி யயோ ஸ்திரீபிஹி அனிந்திதஹ சர்வ சீமந்தனீப்யஶ்ச சீதாம் சீமந்தினீம் வராம் அமன்யந்த ஹிதா நார்யஹ ராமஸ்ய ஹ்ருதய ப்ரியாம் தயா சுசரிதம் தேவ்யா புராணூனம் மஹத்தபஹ ஒருத்தருக்கொத்தர் பேசிக்கிறா பக்கத்திலேயே. பொண்ணா பிறந்தா போருமா, அலங்காரங்கள் பண்ணிண்டா போருமா? பொண்ணுக்கு பெருமையே நல்ல கணவன் அமையிறது தான். நல்ல கணவன் அமைஞ்சா பெருமையான வாழ்க்கை. அதுலேயும் சாதாரணமான கணவன் இல்லை, ராமன் மாதிரி அமையணும். உலகத்தில் கணவனை பெற்றவர்களுக்குள்ள பாக்யசாலி யாருன்னால் சீதாம் சீமந்தினீம் வராம் அமன்யந்த ஹிதா நாரியா ராமஸ்ய ஹ்ருதய பிரியா. இந்த ராமனோட பிரியத்தை சம்பாதிச்சுட்டு இருக்காளே, ராமனுக்கு பிரியமானவளா அவள் இருக்காளே, கிடைச்சிருமா இது மாதிரி ஒரு கணவன் கிடைப்பானா? சாதாரண ஒரு பாமர ஜனங்கூட, ஒரு ஸ்திரீ கூட, ஒரு பரம ஏழையா இருக்கக்கூடிய ஒரு பெண் கூட, உனக்கு யாரு மாதிரி கணவன் வேணும்னா ராமன் மாதிரி வேணும்னு தான் சொல்லுவா. எனக்கு ராமன் மாதிரி கணவன் இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறா. அப்படி உலகத்தில் உள்ள எல்லா பெண்களும் ராமனை உதாரணம் காண்பிச்சா அந்த ராமனையே கணவனா அடைஞ்ச சீதை எவ்வளவு பெரிய பாக்யசாலி. தயா சுசரிதம் தேவ்யா புராணூனம் மகத்தபா, அது சாதாரணமாக கிடச்சிருமா? முன் ஜென்மாக்கள்ல அத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கா, சுசரித்தம் நல்ல கர்மாக்கள் நிறையா பண்ணியிருக்கா, தபஸ் நிறையா பண்ணியிருக்கா. இல்லைன்னா இது மாதிரி ஒரு வாழ்க்கை கிடச்சிடாது. ஒரு புண்ணியம் இல்லாத ஒரு சௌக்கியம் வந்துடுமா என்ன வாழ்க்கையில்? அத்தனை பாக்யம் பண்ணியிருக்கா. அதுவும் தாம்பத்தியார்த்த உமாம் சதீம்னு அம்பாலை நிறைய பூஜை பண்ணினா தான் தம்பதிகள் நல்ல தம்பதிகளாக அமைவா. அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்ம சாஸ்திரங்கள்ல காமிச்சுட்டே போறார். ருக்மணி கல்யாணத்துல எடுத்து பார்த்தா, கல்யாணத்துக்கு முன்னாடி போய் அம்பாலை பூஜை பண்ணினா, அம்பிகா கோவில்ல போய் அம்பாலை பூஜை பண்ணினான்னு இருக்கு. பக்கத்துல இருக்கா கற்பக அம்பா, ரொம்ப தூரம் போவான்டா. கற்பகத்தை கண்ணார கண்டேனேன்னு நாயன்மார்கள்லாம் கொட்டியிருக்கா. அந்த கற்பக அம்பால திங்கக்கிழமை திங்கக்கிழமை பார்க்கறது, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்க்கறது. வெள்ளிக்கிழமை என்ன விசேஷம்?
பொதுவாக திங்கக்கிழமை சோமவாரம்தான் ஒரு காலத்தில் விசேஷம். வெள்ளிக்கிழமை என்னத்தினால விசேஷமாச்சு அப்படின்னால் அது ஒரு சரித்திரம், அது ஒரு சந்தர்ப்பம். குபேரனுக்கும் பிருகு மகரிஷிக்கும் சுக்கராச்சாரிக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு, ஒரு சண்டை. இந்த சண்டைக்கு பஞ்சாயத்துக்கு பரமேஸ்வரனை கூப்பிட்டான். பரமேஸ்வரனை கூப்பிட்டு நீங்கள் தான் இதை மத்தியஸ்தம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கூப்பிட்டான். குபேரன் திரியம்பக சகா பரமேஸ்வரனோட ஃப்ரெண்டு. சுக்கராச்சாரி அப்படிங்கிறவர் அப்படி கிடையாது. ஆனால் பகவான் என்ன பண்ணினார், நடுநிலையாக தான் சொன்னார், குபேரன் பக்கம்தான் தீர்ப்பு சொன்னார். உடனே இந்த சுக்கராச்சாரிக்கு கோபம் வந்தது. அவர் என்ன சொன்னார், நீங்க திரியம்பக சகா குபேரன் உங்களுக்கு ஃப்ரெண்டு, அதனால ஒரு பட்சமாக நீங்க பேசுறேன், உங்களை நான் கூப்பிட்டதே தப்பு மத்தியஸ்தது. சில இடங்களில் ரொம்ப பேருக்கு இது இப்போ நீங்கள் புரியுமான்னு தெரியல, பெரிய லெவலில் உள்ளவாளுக்கு தான் புரியும். பெரிய நிலம் பணம் பஞ்சாயத்து இது மாதிரி விஷயத்துக்கு இந்த இந்த பதவியில் உள்ளவர்களை அதுவும் பொலிட்டிக்கல் ஆளை கூட்டேன்னு வச்சுக்கோங்க, அவன் இவனுக்கும் சொல்ல மாட்டான் அவனுக்கும் சொல்ல மாட்டான், அந்த சொத்தை அவன் குடிக்கணும் போயிடுவான். இது மாதிரி பதிவு கொடுத்தவா எத்தனை பேர் இருக்கா தெரியுமோ? பெரும்பாலான சொத்துக்கள்லாம் இப்படி ஒன்று இருக்குன்னே அவனுக்கு தெரியாமல் அவனை கூட்டுன்னு வந்து காமிச்சு கடைசியில் அவன் கொண்டு போயிடுவான் அந்த சொத்தை. பல ஆஸ்பத்திரி, பல காலேஜ், பல இன்ஸ்டிடியூஷன்லாம் இப்படி தான் கை மாறினதே 20 வருஷத்துக்குள்ள. இது மாதிரி ஒரு ஆட்கள் எல்லாம் பஞ்சாயத்துக்கு கூப்பிடலாமா? உங்களை போய் நான் கூப்பிட்டேனே, நீங்கள் குபேரனுக்கு சாதகமானா சொல்லிட்டேன், இப்படிலாம் அவர் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசினார். சிவபெருமானோ முன்கோபி. சிவபெருமான் முன்கோபிங்கிறதுனால என்ன பண்ணினார், படார்னு அந்த சுக்கராச்சாரியாரை பிடிச்சார். அவருக்கு பார்கவர் தான் பேர், சுக்கரங்கிறது அப்புறம்தான் பெயர். ஒரு கசக்கை கசக்கினார், வாயில் போட்டுட்டார் சிவபெருமான். அவரை வாயில் போட்டுண்டா இந்த இந்த கண்டம் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து ஆலகால விஷம் இருக்கு, இதை தாண்டி போகிறத அவ எரிஞ்சு போயிடுவா, பஸ்மம் ஆயிடுவா. அப்படி போட்டா அவர் சொன்னார், வயத்துக்குள்ள போய் உட்கார்ந்துன்னு ஓய் சிவபெருமானேன்னா, நீ என்னை எரிக்க முடியுமா? நான் அமிர்த சஞ்சீவினி மந்திரத்தோட உள்ளவன், உம்மால என்னை கொல்ல முடியாதுன்னார். அதுக்கு சிவபெருமான் சொன்னார், நீ சாகலைன்னாலும் வெளியில் எப்படி வரேன்னு நான் பார்க்குறேன்னா, நீ எப்படி வெளியில் வரேன்னு நான் பார்க்குறேன், என் வயத்தில் நீ எப்படி வெளியில் வந்துட முடியும் அப்படின்னா, நான் வரேனா இல்லையா பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சுக்கராச்சாரியார் அம்பாலை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணினார். வயத்தில் உட்காந்துட்டேன் அம்பாலை பிரத்யட்சமாக பரமேஸ்வரனுக்கு முன்னாடி வந்து நிற்கணும், ரூப சௌந்தர்யத்தோடு நிற்கணும். ஆச்சாரியார் சொல்கிறாலும் கொனத்காஞ்சீதமா கரிகலப கும்பஸ்தன நதா பரீட்சினா மத்தியே பரிணத சரச்சந்திரவதனா தனுர்பானான் பாசம் ஸ்ரீனிமபி ததானா கரதலைஹி புரஸ்தாதாஸ்தான்னஹா புரமதிதுராஹோ புருஷிகா. எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும்னு பிரார்த்திக்கிறாள். அது மாதிரி இவர் பிரார்த்திக்க பரமேஸ்வரனுக்கு முன்னாடி வந்து நிற்க அம்பாலை பார்த்த சந்தோஷத்தில் பரமேஸ்வரன் இந்த சுக்கராச்சாரியார் வயத்தில் இருக்காருங்கிறதையே மறந்து அம்பாலை ஆலிங்கனம் மன்னிக்க சுக்கிரம் ஸ்கலிதமாக அந்த வழியாக இவர் வெளியில் வந்ததுனால சுக்கராச்சாரியார்னு ஆயிடுத்து இவருக்கு பேர். சுக்கரர் சுக்கரர்னு அப்புறம்தான் ஆச்சு. அம்பாலை பார்த்து இவர் சொல்றார் என்ன வரன் வேணும் அப்படின்னா, அவர் அப்ப அந்த பண்ணின ஸ்தோத்திரத்தை சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தை சொல்றவாள்லாம் வந்து தீர்காயுசோட இருக்கணும், எல்லாத்துக்கும் மேல என்னால் என்னோட கிழமையில உன்னை பூஜை பண்ணுறவாள்லாம் என் மாதிரி உயர்ந்த நிலையை அடையணும்னா, அதனால தான் வெள்ளிக்கிழமை பூஜையே ஏற்பட்டது. அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமைக்கு என்ன சம்பந்தம்னு யாராவது சொல்லுங்க, இந்த கதை தெரியலன்னா சொல்ல முடியுமா யாராவது? வெள்ளிக்கிழமை அம்பாளை பூஜை பண்ணணும், வெள்ளிக்கிழமை அம்பாளை பூஜை பண்ணணும்னு ஏன் சொல்கிறோம்? இதுக்கு தான் அப்படி ஒரு சம்பந்தம் சுக்கராச்சாரியாருக்கும் அம்பாளுக்கும். அந்த அம்பாளை பூஜை பண்ணினா தாம்பத்தியார்த்த உமாம்சத்தியும் அது மாதிரி பூஜை பண்ணியிருக்காள் அவள், அதனால இப்பேற்பட்ட கணவன் அடைஞ்சிருக்காள். இது வந்து பொறாமை இல்லாமல் பேசுகிறாள். பொதுவாக நார்மலாக ஒருத்தர் நம்ம நிலையில் இருக்கிறதே பொறாமை வரத்தான் வரும். அது ரோஹிணி, அதுவும் எது மாதிரி ரோஹிணி வசசாங்கேன ராம சயோகமா பயா, சந்திரனும் ரோஹிணியும் சேர்ந்தா மாதிரின்னாள். இது ஒரு பக்கம். அப்படி தேர் வடக்கு வீதி வந்து தாண்டி
மேற்கு ரத வீதியா வர கிழக்கு வழியா வரதுன்னு வச்சுக்கோங்களேன். கிழக்கு வீதியில் இருக்கக்கூடிய பெண்கள், பலவதரப்பட்ட பெண்கள் உண்டு, கௌசல்யா மாதிரி வயசானவர்கள். இந்த தேர் எப்படி இருக்குன்னா, தேர் மட்டும்தான் நகரும், நாம நகர முடியாது. அது மாதிரி கூட்டமங்க, நீங்க இருக்கிற இடத்த விட்டு நகர்ந்துடவே முடியாது. தேர் போறதுக்கு பெரிய பிரைம் மினிஸ்டர்லாம் வந்தா எப்படி நிக்கிறாளோ அது மாதிரி, இப்படி போயிட்டே இருக்கிறதே கையை விட்டு ஆட்டு வாபத்து, அவ அந்த இடத்துல தான் நின்னாகணும், அந்த இடத்த விட்டு நகர முடியாது. அது மாதிரி ராமர் வர பாதையில கௌசல்ய மாதிரி வயசான பெண்கள் நிக்கிறவா, ராமன் தேர் கிட்டக்க வந்தவுடனே ராமா அப்படின்னு கூப்பிட்டார். கூட்ட உடனே ராமர் தேரை நிறுத்தினார். நிறுத்தின உடனே அந்த பாட்டியை உள்ள அனுப்பு அப்படின்னு உடனே அந்த பாட்டி உள்ள வரா. உள்ள வந்து ராமனுடைய கண்ணு வயசானதுனால கண்ணை இப்படி வச்சு கிட்டக்க வந்து பார்த்துட்டு ராமனோட அப்படி முகத்தை தடவி இப்படி நெத்தியில சொடுக்கு போட்டுண்டு, ராமா உனக்கு உங்க அப்பா இன்னைக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறாரா, இந்த பட்டாபிஷேகத்தை பார்த்து அயோத்தியில் இருக்கிற ஜனங்கள் நாங்கள்லாம் படுகின்ற சந்தோஷம் ஒரு பாதி, இன்னொரு ஒரே ஒரு ஆள் பட போற சந்தோஷம் ஒரு பாதின்னு. அது யாருன்னு தெரியுமாடா ராமா பார்க்கறான் பகவான் முகத்தை. இவ யார சொல்ல போறான்னு, உங்க அம்மாடா. நு நம் நந்த தித்தே மாதா கௌசல்யா மாத்ரு நந்தனாம் பஷ்யந்தி சித்தயாத்ரம் த்வாம் பித்ரியம் ராஜ்யம் அவஸ்திதம். ஏன்னா உங்க அம்மா கல்யாணமாகி வந்த சமயத்துல வந்தவா நாங்கள்லாம், அன்னிலேருந்து குழந்தை இல்லைங்கிறதுக்காக அவ என்னென்ன பண்ணினாங்கிறது எங்களுக்கு தெரியும். ஒரு பூஜை கிடையாது, ஒரு ஒரு பண்ணாத பூஜை கிடையாது, சுத்தாத மரம் கிடையாது, இறங்காத குளம் கிடையாது, இருக்காத விரதம் கிடையாது. இத்தனை பண்ணி உன்னை பிள்ளைய அடைஞ்சிருக்கா, அவள் படப்போற சந்தோஷம் ஒரு பாதின்னா. இப்படி அவர்கள் பேசிந்தே இருக்கிறதே ராமனுடைய கண்ணு செவந்து போயிடுதான். ஏன் அப்படின்னா, நம்ம அம்மா நம்ம மேல வச்சிருக்கிற பிரியம் எவ்வளோன்னு இந்த மக்கள் டிகிரி வச்சு அளந்து சொல்றா. இப்படி பிரிய வச்ச அம்மாவுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஏன்னா எந்த குழந்தைக்குமே நம்ம அம்மா நம்ம மேல என்ன பிரிய வச்சிருக்காங்கிறதே புரியாது. அதனாலயே சாஸ்திரம் சொன்னது, உங்க அம்மா உன் மேல எவ்வளவு பிரிய வச்சிருப்பான்னு உன் பொண்டாட்டி உன் புள்ளாட்டி வச்சிருக்கிற பிரியத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சாஸ்திரம் அப்படிதான் காமிக்கிறது. நேர பிரியத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு தாய் தகப்பனார் வைக்கிற அன்பை நேர புரிஞ்சிக்கவே முடியாது. நீ தாயாவும் தகப்பனாராகவும் மாறத்தே தான் அது புரியும் உனக்கு, அவ்வளோ பிரிய வச்சிருப்பார்கள் அப்படின்னு. இப்படி தாண்டி வரார்கள். இதி பிராசாத சுங்கேஷு பிரமதாபிநரோத்தமஹ சுஸ்ராய ராஜமார்க்கஸ்தஹ பிரியாவாச உதாஹிருதஹ பிதாமகீராச்சரித்தம் ததைவ பிரபிதாமகீ அத்யோபாதாய தம் மார்க்கம் அபிஷிக்தோ நுபாலயார் ததசுகதரம் ராமே வத்ஸ்யாம சதி ராஜனீம் யதா பஸ்யாம நிர்யாந்தம் ராமே ராஜ்யம் பிரதிஷ்டிதம் ததோ ஹி ந பிரியதரம் நான் யத் கிஞ்சத் பவிஷ்யதி வயசான சீத மாதிரி வயசொத்த பெண்கள் அபிப்பிராயத்தை சொன்னார். கௌசல்ய மாதிரி வயசொத்த பெண்களுடைய அபிப்பிராயத்தை சொன்னார். தசரதன் மாதிரி உள்ள மக்கள்லாம் ஆண்கள்லாம் ராமனை பார்த்து கொண்டாடினதை சொன்னார். இப்ப தன் அபிப்பிராயத்தை சொல்றார் வால்மீகி. நஹி கஸ்மான் மன கஷ்டித் தஸ்மான் மன கஷ்டித் சக்ஷுஷி வா நரோத்தமாத். ராமர் அப்படி போறாரோனோ, அப்படி போறதே இப்படி நின்றுட்டே இருக்காருமோ, அங்க வரத்தே ராமர் அப்படி பார்த்துன்னே இப்படியே வந்து இப்படியே போறதே கவனிச்செல்லாம் தெரியும். நாம நிக்கிற இடத்துலதான் இருக்கும், கண்ணு போயிட்டே இருக்கும். கண்ணு கண்ணும் மனசும் ராமனை விட்டு பிரிய மாட்டேங்கிறதான். நீ வேணா நின்னுக்கோ, நான் போறேன் ராமரோட. நீ வேணா நின்னுக்கோ, நான் போறேன்.
இந்த இந்த பாகவதத்தில் ஒரு லீலையும் போது அந்த ஒரு ஸ்லோகம் உண்டு. அலதர சகிதஸ்துவம் எத்திர எத் நாராயணியத்தில் பட்டத்திரி சொல்கிறார் அதை, எத்திர எத்ரோபயதா விவச பதித நேத்ராஹ தத்ர தத்ரைவ கோப்யஹ விகலித கிரஹ கிருத்யாஹ விஸ்மிருதா பத்ய பிருத்யாஹ முரஹர முகுரத்யந்தாக்குலா நித்யம் ஆசன் ஹலதர சகிதஸ்துவம். ஹலதரன்னா பலராம சுவாமி, அவரோட சேர்ந்து மண்டி போட்டுன்னு கிருஷ்ணன் ஓடுறான். இன்னும் சொல்ல போனால் பலராம சுவாமிக்கு நடக்க பழக்கம் வந்துடுது, கிருஷ ணன் தான் மண்டி போட்டுன்னு போகிறது. கிருஷ்ணனை எல்லாரும் மண்டி போடுற கிருஷ்ணனை கொஞ்சராங்கிறதுக்காக நாமும் மண்டி போட்டால் நம்மளையும் கொஞ்சுவார்னு அவரும் மண்டி போட்டுன்னு ஓடுறாரு. பின்னாடியே கிருஷ்ணன் ஓடுறான். எத்திர எத்ரோப யாதா, இந்த கோபிகைகள்லாம் என்ன பண்ணுறார்களாம், இந்த பலராமரும் கிருஷ்ணனும் எங்கே போனாலும் அவா பின்னாடி. விவச பதி தன் எத்ராஹ தத்ர தத்ரைவ கோப்யாக, அவ பின்னாடியே போகிறார்கள். இந்த கோகுலத்தில் உள்ள கோபிகைகளுக்கெல்லாம் வேற வேலை கிடையாத, குடும்பம் கிடையாத, குழந்தைகள் கிடையாதா, கணவன் கிடையாதா, மாமனார் மாமியார் கிடையாதா, எல்லாம் உண்டு. பின்ன என்ன பண்ணினார்கள், விகலித கிரக கிருத்தியாக விஸ்மிருத அபத்திய பிருத்தியாக எல்லாத்தையும் விட்டுட்டா, கிரகிருத்தியங்கள்லாம் மறந்து போயிடுது. அபத்திய பிருத்தியாக குழந்தைகள் மறந்து போய், கை குழந்தை மறந்து போயிடுது, கணவன் மறந்து போயிட்டான், வீடு மறந்து போயிடுது, எல்லாத்தையும் விட்டுட்டு கிருஷ்ணன் பின்னாடியே சுத்தரா. அந்த குழந்தையோ அழகுது, பசி தாங்க முடியாம உடனே அதை தூக்கின்னு வரா கணவன். இந்த இந்த காலம் மாதிரி கிருத்திரிமமாலாம் ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்காக இந்த அம்மா எங்க இருக்கான்னு தேடின்னு வந்தா இவ கிருஷ்ணனோட இருக்கிறார். குழந்தை அழகுது பாருடி அப்படின்னா என்ன, நீங்கதான் பார்த்துக்கூடாத கொஞ்ச நேரம், ஐயோ அது பசிக்கு அழகுது, நீ நான் எடுத்து பாக்குறது, நீ பால் கொடுக்கறதுக்காக அழகுது அப்படின்னா நீ வா அப்படின்னு சொன்னா இருங்க கொஞ்ச நேரம் பாரதி வீல் வீல்னு அழகுதுரி, நீ இந்த பாலை கொடுத்துட்டு போடி, உங்களோட புடுங்கல் தான் உங்களால வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போறாளாம். போனா அந்த கணவனோட இவ பின்னாடி போறா, நிர்பந்த வசாது இவ போறாளே தவிர கண்ணு சொல்றதா நீ வேணா போ, நான் வரமாட்டேங்கிறதா. விவச பதித்த நேத்ராஹா, நீ வேணா போய்க்கோ நான் வரமாட்டேன் அப்படின்னு இப்படி திரும்பி பார்த்துட்டே இருக்கா. அது மாதிரி நகி தஸ்மான் மன கஷ்டிதி சக்ஷுஷி வா நரோத்தமாத்து நரஷக்னோதி அபாக்ரஷ்டும் அதிக்ராந்தேபி ராகவே. ராமன் தாண்டி போனாலும் கண் மனசும் கண்ணும் அப்படியேன்னு, சில சமயம் ஒரு பொருளை நாம் பார்த்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது மறைஞ்சாலும் கண்ணில் அப்படியே நிற்கும். அது இந்த லைட் எரியறது, இந்த லைட்டை பார்த்துட்டே இருந்தது கண்ணை மூடினால லைட் எரிஞ்சுட்டே இருக்கும். இல்லை சுவாமியை பார்த்துட்டு கண்ணை மூடினே இருந்தாலும் சுவாமி கண்ணில் தெரியவியா, எதை பார்த்து ஒரு ஒரு 10 செகண்ட் உத்து பார்த்துட்டு நாம் கண்ணை மூடினோம்னா அந்த உருவம் கண்ணில் தெரிஞ்சுட்டே இருக்கும். அதுபோல ராமன் அண்ணண்ட நடந்தாலும் மறைஞ்சு போனாலும் தேரும் மறைஞ்சு போயிடுத்து, ஆனால் மனசுலேருந்தும் கண்ணிலேருந்தும் ராமன் மறையவே இல்லைன்னா. இப்படி சொல்லிட்டு வால்மீகி சுவாபிப்பிராயமாக ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். இப்படி தேரில் போகிற ராமனை யார் பார்க்கலையோ, எச்ச ராமம் ந பசியேத்தும் ராமோ ந பசியதி, தேர்ல வர ராமனால எவன் பார்க்கப்படலையோ அப்படி உள்ளவன ஆத்மாவானது வெய்யும்னா. கவனிச்சு கேட்கணும் இந்த விஷயத்தை, தேர்ல வர ராமனன் யார் பார்க்கலையோ, தேர்ல வர ராமனால எவன் பார்க்கப்படலையோ, தேர்ல வர ராமனை பார்க்கறதுக்கு நாம கண்ணால பார்த்துடுறோம். ராமன் நம்மளை பார்க்கறதுன்னா என்ன, அதுக்குதான் சுவாமி பரப்பாடுன்னு பேர். இப்ப கோவிலில் போய் எல்லாரும் சுவாமியை பார்த்துடுறோம், கோவிலுக்கு போக முடியாதவா எத்தனை பேர் இருக்கா, வயசானவா இருப்பா, ஊனமுற்றவாளா இருப்பா, அங்கஹீனமா இருப்பா, கண்ணு தெரியாதவாளா இருப்பா, கண்ணு இருந்தும் பார்வை மங்களா உள்ளவாளா இருப்பா, இது மாதிரி உள்ளவர்கள்லாம் கோவிலுக்கு போக முடியாதுங்கிறத சுவாமி பரப்பாடு பண்ணினா அந்த சுவாமிக்கு முன்னாடி கொண்டு அவளை நிறுத்துனா. ஒருத்தனுக்கு கண்ணே தெரியல, புறவியிலேருந்தே கண்ணுக்கு தெரியாது, அவன் என்ன சார் பண்ணுவான், கண்ணு இருந்தால் ராமரை பார்த்துடலாம், பெருமாளை பார்த்துடலாம், கேசவ பெருமாள் இப்படி வர்றார் பார்க்கலாம், கண்ணு இல்லைன்னா இவன் பார்க்க வேண்டாம், கோவிலில் போய் பெருமாளுக்கு முன்னாடி இவனை கொண்டு நிறுத்து,
பெருமாள்களை பார்க்கட்டோம்னா ஒன்று நாம சுவாமியை பார்க்கணும் அல்லது சுவாமி நம்மளை பார்க்கணும், இந்த ரெண்டுக்குள்ள ஒன்று நடக்கணும். இப்படி நடக்கலைன்னா அப்படி செய்யாத மனித வாழ்க்கையில் உள்ளவனுடைய ஆத்மா இருக்கு பாருங்கோ, உயிர் போகிற சமயத்தில் நிந்திக்குமா சில பேர், அதுவும் வாசலில் உயிர் போகிற சமயம் அப்புறம் இருக்கட்டும், வாசலில் சுவாமி பரப்பாடு நடக்கும், சுவாமி வரதுங்கிறதுக்கு அடையாளம் தானே தீவெட்டி மேலங்கள்லாம், உள்ள சோபாவில் ஹாலில் சேரில் காலை போட்டுன்னு எதிர்த்தாப்பில் ஒரு ஸ்டூலில் காலை தூக்கி போட்டுன்னு டிவியை பார்த்துட்டு இருப்பான், சுவாமி வரதுன்னு தெரிஞ்சே வாசலுக்கு வரமாட்டான். அப்ப என்ன பண்ணுமா அவனுடைய ஆத்மா, இப்படி உட்காந்துருக்காம இருக்கும் அவனுடைய ஆத்மா வெய்யுமா, அடப்பாவி பகவான் வாசல்ல வரா இப்படி துணிச்சலா வந்து உட்காந்துட்டியே, நீ துணிச்சலா உட்காந்துருக்கே சென்னல் ஜெயில வந்த மாதிரி உங்ககிட்ட நான் மாட்டினுட்டேனேன். நம்ம கிராமங்கள்ல ராத்திரி 12 மணிக்கு வரப்போற மாரியம்மாவுக்கு 10 மணிக்கு கையில அர்ச்சனை தட்டை வச்சுன்னு நிற்பான். உற்சவ காலங்களில் பார்த்து எல்லாம் வாசலில் சுவாமி வராருன்னா பெருமாள் பிறப்பாடு இருக்கும், சிவன் பிறப்பா பெரும்பாலும் ராத்திரியில தான் இருக்கும் சுவாமி பிறப்பாடு, கவனிச்சேல்லாம் ராத்திரி 10 மணிக்கு மேலே தான் சுவாமி, இப்போ தான் டவுன்லலாம் அது மாறி போயிடுது, கிராமத்திலலாம் பார்த்தெல்லாம் ராத்திரி 8 மணி 9 மணிக்கு சுவாமி பிறப்பாடு ஆரம்பிச்சுன்னா 2-3 மணி ஆகும் அப்படி சுற்றி வரத்துக்கு. அப்படி ஒவ்வொரு வீதியாக வர சமயத்தில் அங்கே எப்படி இருப்பாள்னால் வாசலில் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கி இதெல்லாம் வச்சுன்னு ரெடியாக நிற்பான், கற்பூரத்தெல்லாம் வச்சுண்டு. அந்த சுவாமி வந்த உடனே ஓடி போய் சுவாமிக்கு முன்னாடி அந்த நைவேத்தியம் பண்ணி கற்பூரம் காமிச்சு கன்னத்தில் போட்டுண்டு அதுக்கப்புறம்தான் போவார்கள். இது ஒரு சம்பிரதாயம். இது மாதிரி சுவாமி வரத்தே நாம் பார்க்காம இருந்துட்டாலும் சுவாமி நம் இப்படி வரதே நம்மளை பார்க்கறதுக்கு தான், நம்ம வீட்டு தேடி நம்ம வாசலுக்கு வரா, நாம் பார்க்கலன்னு ஆத்மா வெய்யும். இப்ப வெய்யறது மட்டும் இல்லை அந்திம காலத்துல வெய்யும். நம்ம வாழ்க்கையில நம்மளை நினைச்சு நாம் சந்தோஷப்படுறதுங்கிறது எப்ப, கோடி கணக்கா சம்பாதிச்சதுனாலயோ, கோடி கணக்கா சொத்து சேர்த்ததுனாலயோ, கல்யாணம் பண்ணிடத்தினாலயோ, குழந்தைய பெற்றதுனாலயோ, பெரிய பதவிகள்ல இருந்ததுனாலயோ, வாழ்க்கை வசதிகளை அனுபவிச்சதுனாலயோ நம்ம மனசு திருப்தி ஆயிடுமா என்னால் ஆகவே ஆகாது. ஏன்னா அதெல்லாம் தாபத்தை தான் கொடுக்கும். இத்தனையும் விட்டுட்டு போறமே, இப்படி கஷ்டப்பட்டமே எல்லாத்தையும் விட்டுட்டு போறமே அப்படின்னு மரண சமயத்தில் தவிக்கும் மனசு. அப்ப எப்ப மனசு சந்துஷ்டியை அடையணும்னா ஒரு ராமாயண கதாசிரவணம், ஒரு ராம தரிசனம், ஒரு பாராயணம், ராமநாம ஜபம், ஒரு சாது சங்கம், ஒரு குருநாதருடைய சேவை, இது மாதிரி வாழ்க்கையில எதை அடைஞ்சிருக்கமோ அதெல்லாம் ஸ்மரணீயமானது. வாழ்க்கையில உயிர் விடுற சமயத்துல நம்மளை நாமே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிற விஷயங்கள் அது, மற்றதெல்லாம் நம்மளை நாம் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிற விஷயங்கள் இல்லை. ஏன்னா அதெல்லாம் மற்ற எதை நினைச்சாலும் தாபந்தான். அதனால பகவான தரிசனம் பண்ணாம இருக்கக்கூடாது, தரிசனம் பண்ணணுங்கிறார் வால்மீகி. நிந்தித சவசெல்லோகே ஸ்வாத்மாப்யேனம் விகர்ஹதே சத தரிசாசனே ராமஹா நிஷன்னம் பிதரம் சுபே கை கை சகிதம் தீனம் முகேன பரிசுஷ்யதா சபிதுஷ்சரணோ பூர்வம் அபிவாத்ய விநீதவதி ததேவவந்தே சரணோ கைகேய்யா சுசமாஹிதா. இப்படி பகவான் அப்படி ஊர்ந்து வந்து கைகேயினுடைய வீட்டு வாசல்ல அரண்மனையில வந்து தேர் நின்னுது. வெங்கடேஸ்வரன் வந்திருக்காரா? வெங்கடேஸ்வரன் வரலையோனோ? சரி சரி. கைகை வீட்டு வாசல்ல வந்து தேர் நிற்கிறது, ராமர் இறங்குறார், லட்சுமண சுவாமியும் பின்னாடி வந்திருக்கார் கூட, அவரும் இறங்குறார். உள்ள போனா அந்த புறத்துல பெட்ரூம்ல தான் தசரதன் படுக்க வச்ச மாதிரி இருக்கானோ, உட்காந்து தலை சாஞ்சி தூங்குற மாதிரி இருக்கானோ தெரியல, ஆசனம்னு தான் போட்டிருக்காரு. சத தரிசாசனே ராமஹா நிஷன்னம் பிதரம் சுபே கைகை சகிதம், கைகையோட இருக்கான், ஆனா எப்படி இருக்கான், தீனம் முகே ந பரிசுஷ்யதா, முகம் அப்படியே வெளிதி போயிருக்கு. என்னத்தினாலேன்னு தெரியாம நாம ஒரு முடிவு எடுத்துட முடியாது. எப்ப ராமர் வந்தாலும் அப்பாவுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி அபிவாதியே சொல்லுவார்னு முதல்லயே சொல்லியிருக்கேனா, சபி துஷ்சரணோ பூர்வம் அபிவாத்ய விநீதவதி ததோவ வந்தே சரணோ கைகேய்யா சுசமாஹிதா. இப்படி கைகையோட சேர்ந்து இருக்கிற அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணி அபிவாதியை ஆரம்பிச்சு ராமவர்மா நாமாகம் அஸ்மி போஹோ, வர்மா சத்திரியர்கள் வர்மான்னு சொல்லணும்,
அப்படி சொன்னானா மயக்கத்துல தான் இருந்தான் தசரதன். இந்த ராமனோட சப்தம் காதுல விழுந்த உடனே ராமன் வந்துட்டான். பொழுது விடிஞ்சுடுத்து, ராமன் வந்தாச்சு. ராமன் காதுல இந்த விஷயம் விழுந்துடும், உடனே ராமன் காட்டுக்கு கிளம்பிடுவான், பட்டாபிஷேகம் நடக்க போறதில்ல. இதெல்லாம் அவனுக்கு தோடின உடனே ஒரு வருத்தம் தாங்க முடியாம துக்கத்தோட வெளிப்பாடா ராமா அப்படின்னு கத்தினான். ராமே துக்வா துவச்சனம் பாஷ்ப பரியா குலேக்ஷணா சசா கண்டிபதி தீனஹா மேக்ஷித்தும் நாபிபாஷித்தும் பாஷ்ப பரியா கண்ணிலேந்து கண்ணீர் கொற்றது. அதுக்கு மேல அவனால பார்க்கவும் முடியல பேசவும் முடியலன்னா நேக்ஷித்தும் நாபிபாஷித்தும். இது துக்கத்துல, பிரியத்துல, பிரியத்தினுடைய வெளிப்பாடு. பிரியத்தினுடைய வெளிப்பாடு அடையாளம் என்ன? அன்பினுடைய அடையாளம் என்ன? துன்பம்தான் இல்லை, அன்பினுடைய அடையாளமும் கண்ணீர் தான். கண்ணீர் தான் அன்பினுடைய அடையாளம். தசத்தூம ராமதாசத்தூ மஜா ராமா வடபாகத்தோ போலதாம் நயம் போலதாம் நயம் ராமா கண்டத்தாடத்தோ ஹிதயாலுவா ராம ஹே கிருபாலுவா ஹே தயாலுவா ராமா சுவாமி ராகவா ஹே தயாலுவா. ராமதாசர் சொல்றார், பார்க்கணும்னு நினைச்சாலும் பார்க்க முடியல, பேசணும்னு நினைச்சாலும் பேச முடியல. போலதாம் கண்ட ராமான்னு சொல்லுவோம்னா தொண்டை அடைக்கிறது, பேச முடியலையேங்கிறார். அந்த நிலையில தசரதன் அப்படி நிற்க, தத்து அபூர்வம் நரபதேஹே திருஷ்டுவா ரூபம் பயாவகம். 24 வயசாகிறது ராமனுக்கு. இந்த 24 வயசில் அவ அப்பா கத்தி இதுதான் முதல் தடவை இப்படி கேட்கறது. அபூர்வம் இது பரியந்தம் இப்படி அவ அப்பா கத்தி கேட்டதே கிடையாது. அதனால ராமன் என்ன ஆச்சுன்னால் பயாவகம் ராமோபி பயமா பண்ணா, ராமன் கூட பயந்தான். ராமன் பயந்தான்னு சொன்னல, ராமோபி பயமா பண்ணா. அபிசப்தத்தினுடைய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம ஹிந்து மதத்தில் மட்டும் ஒரு விசேஷம் என்னன்னா, எல்லாத்துக்கும் மந்திரம் இருக்கு. உங்களுக்கு கண்ணு சரியா தெரியலையா, காது சரியா கேட்கலையா, இந்த மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, ராஜயக்ஷ்மான்னு பேர். முஞ்சாமித்வா அப்படின்னு அந்த மந்திரம் ஆரம்பிக்கும், ஒரு சூக்தம் அது. அது அந்த அந்த ஆஸ்மாவை போக்குறது. வயர் சரியில்லையா, ஜெரிமானம் இல்லையா, எது வத்தியம் உதரஸ்யா பவாதையாம, அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. மூத்திர கோஷங்கள் ப்ராப்ளம்னா அதுக்கு மந்திரம் இருக்கு. தலையில ப்ராப்ளம்னா மந்திரம் இருக்கு. கைகளில் ப்ராப்ளம்னா மந்திரம் இருக்கு. கால்களில் இப்படி எல்லாத்துக்கும் இருக்கு. சப்த கோடி மகா மந்திரம் மந்திர சாஸ்திரங்கள்லாம் அப்படி இருக்கு. அத்தனை விஷயம் கண்ணு தெரியாததுக்கு மூணு காரணம், பட்டலம் காச்சம் திமிரம் அப்படின்னு மூணு. திமிரம் பட்டலம் காச்சம் அப்படின்னு மூணு வகையான கண்ணு ரோகம். ஒன்னும் இங்கிலீஷ்ல புரியலாமான்னு சொல்லணும்னா ரெட்டினா காட்ராக்ட், இந்த பிரஷர் ஒண்ணு வரதே குளுக்கோமா, இந்த மூணு விதமான பிராபலங்கள் தான் கண்ணுக்கு. அந்த மூணையுமே எடுத்து வச்சிருக்கார் பிரபஞ்ச சாரத்தில். இப்படி எந்த விஷயத்துக்கும் மந்திரங்கள் இருக்கு, மந்திரங்களால சரி பண்ணிக்கிற மாதிரி. சில பேருக்கு பயமா இருக்கும், சப்த கோட்டி மகாமந்திரம். இந்த சப்த கோட்டின்னு ஒன்னே 7 கோட்டின்னு அர்த்தம் இல்லை. கோட்டினா என்ன அர்த்தம்? எண்டுன்னு அர்த்தம், எண்டு முடிவு. 7 வகையான முடிவுகளோட கூடிய மந்திரம். சுவாகான்னோ ஹவுஷடுன்னோ வௌஷடுன்னோ நமஹான்னோ, இது மாதிரி முடியும் அந்த மந்திரம் அப்படிங்கிறது. இந்த 7 கோடி மகாமந்திரத்தில் பயத்தை போக்குறதுக்கு அப்படின்னு ஒரு மந்திரம். சில பேருக்கு எல்லாம் பயமாக இருக்கும். கவனிச்சல தனியாக உட்காந்துக்கு பயப்படுவார், இருட்டை பார்த்தா பயப்படுவான், பாத்ரூம் போகிறதுக்கு பயப்படுவான், வெளியில போறதுக்கு பயப்படுவான், கடத்தரவுல போறதுக்கு பயப்படுவான், 10 பேர் கூட்டத்தை பார்த்தா பயப்படுவான், ஆபீஸ் போறதுக்கு பயப்படுவான், இதெல்லாம் கூட சரிங்களா, ஆபீஸ்ல இருந்து ஆத்துக்கு வரதுக்கு பயப்படுவான்,
பயம் பல வகையா இருக்கும். இது மாதிரி பயங்கள் மனசுல எப்பப்பாரு பயத்தினால மனசு தவிக்கும் போது இதை போக்கிக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொன்னா அந்த பயம் நிவர்த்தியாகும். அது என்ன மந்திரம்? பீதானாம் பீதி நாசனம் துஷதாம் காலதண்டந்தம் ராமச்சந்திரம் நமாம்யஹம் ஆபதாமபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ. இது ஒரு மந்திரம். இன்னொன்று துர்கையோடது, சர்வஸ்வரூபே சர்வேஷே சர்வசக்தி சமன்விதே பயேபியஸ்த்ராஹினோ தேவி துர்கே தேவி நமோஸ்துதே. இந்த ரெண்டு மந்திரம் தான் பயத்தை போக்குற மந்திரம். மந்திர ரீதியா வேற மந்திரமே கிடையாது. ஒன்று துர்கையோடது, இன்னொன்று ராமரோடது. உலகத்தில் உள்ளவர்களுடைய பயத்தெல்லாம் போக்கிற மந்திரத்துக்கு தேவதையாக உடைய ராமோபி. அதான் அந்த அபிசப்தத்துக்கு சுவாரஸ்யமே. உலகத்தில் உள்ளவர்களுடைய பயத்தெல்லாம் போக்கிற மந்திரத்துக்கு தெய்வமாக இருக்கக்கூடிய ராமனே பயந்தான் தான். வால்மீகி பயந்தான்னு சொல்லி நிறுத்த மாட்டார். அந்த அந்த பிரசன்டேஜை காமிப்பார். எது மாதிரின்னா பதாஸ்பிருஷ்டே வபன்னகம். உதன் பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்கான், மழவெஞ்சத்தில் கரண்ட் போயிடுது, நைட் லாம்பு எரியல, திடீர்னு பாத்ரூம் போகணும்னு தோணினது. பாத்ரூம் எப்படி இருக்குன்னா, அப்படி பாத்ரூம் தாண்டி முன்னாடி அண்ணன் பக்கத்தில் பால்கனி மாதிரி இருக்கும், பால்கனியில் தான் இருக்கு. சரின்னு கதவை திறந்தான், தட்டு தடுமாறி சுவிட்சு எங்கே இருக்குன்னு தெரியல. தட்டு தடுமாறி பால்கனி அந்த அந்த கதவை திறந்து பெட்ரூம் அந்த பாத்ரூம் கிட்ட போகிற கதவை திறந்து அப்படி கால் எடுத்து வைக்கிறான், சுவிட்ச் போர்ட்லையும் கை வச்சுட்டான். கரண்ட்டும் அந்த சமயத்தில் வந்துருத்து. இவன் கால் வச்ச இடத்துல பார்த்தா இது பரியந்தம் வச்சதுக்கும் இப்போ வச்சதுக்கும் வித்தியாசம் இருக்கு, ஜில்லுன்னு இருக்கு. ஐஸ் கட்டியை மிதிச்சா மாதிரி இருக்கு. என்னடா திடீர்னு ஐஸ் கட்டியை மிதிச்சா மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சுவிட்சை போடலாம்னு போட்டா கரண்ட் வந்த சமயமா பார்க்கறான், ஒரு ஒரு ரெண்டு மீட்டர் அளவுக்கு ஒரு கரு நாக பாம்பு ஜில்லிப்புக்காக வந்து படுத்துன்ட்ருக்கு செவத்து ஓரமாக. இவன் அது மேலே காலை தூக்கி வச்சுட்டான். காலை வச்சா அது படம் எடுத்து ரெடியாக நிற்கிறது. இவன் காலை அழுத்துட்டு விடுத்ததுனால அது அப்படியே கொத்தாமல் ரெடியாக நிற்கிறது. இப்படி படம் எடுத்து மிதி நிற்கிற அந்த பாம்பை மிதித்தவன் அதை பார்த்து எப்படி பயப்படுவனோ அப்படி பயப்பட்டான் தான் ராமன். பதாஸ்பிருஷ்டேவ பன்னகம். அவன் எப்படி பயப்படுவான்னு நான் கதையில சொல்லணுமா? அவன் எதுக்கு கிளம்பினானோ அதெல்லாம் அங்கேயே ஆயிடாதோ. இப்படி ஒரு சப்தத்தை கேட்டதே கிடையாது. அம்மானு கூப்பிட்டான். உபப்ளுதமிவா ஆதித்யம் உக்தாமிஷமிருத்திம் யதா. இவன் முகம் எப்படி இருக்கு, தசரதனோட முகம் எப்படி இருக்கு அப்படின்னா, அபூர்வமான ஒரு திருஷ்டாந்தம் சொல்றான். உபப்ளுதமிவாதித்யம் உக்தாமிருஷிம் யதா உக்த அமிர்தம் ரிஷிம் யதா. பொய் சொன்ன மகரிஷியோட மூஞ்சி மாதிரின்னார். பொய் சொன்ன மகரிஷியோட மூஞ்சி எப்படி இருக்கும், என்ன சார் வித்தியாசம்னா, இப்ப புரியாது. ஏன்னா இந்த ஒரு காலத்துல சந்தியாவந்தனம் பண்றவாளை பார்த்தாலே முகத்தை தெரியும். இவா சந்தியானம் பண்றவா, நீங்களே கவனிச்சேன் சார் நீங்க பிராமினான்னு கேட்பான் பார்த்தோன்னே. ஏன்னா அந்த தேஜஸ் காமிச்சு கொடுக்கும் காயத்ரி ஜபம்ங்கிறது. இன்னைக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் ஒரே பவுடர், ஒரே கோட்டிங், ஒரே இதுதான். இதில் பிராமினான்னு கேட்டால் பிராமணனாக இருந்தாலும் வருத்தப்படுறான், பிராமணனாக இல்லைன்னாலும் வருத்தப்படுறான். என்னை பார்த்து பிராமினான்னு ஏன் கேட்டேன்னு நினைக்கிறான். நாம் கேட்குற அளவுக்கு என்ன நடந்துட்டோம்னு அவனுக்கு புரியல. முகத்தை பார்த்தாலே தெரியும் அந்த தேஜஸ் அப்படிங்கிறது. அந்த சந்தியாந்தநாதிகள்லாம் பன்னல் என்ன டிகிரி இறங்கி போயிடும். இதில் ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமானா, கிராம எங்கள் தாத்தா எங்களை விட்டுட்டு போகிறதே பூணல் போட்டுட்டு வெளியூர் போயிட்டு வந்தோடனே போகிறதே சந்தியாந்தன் ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவார். திரும்பி வந்தவுடனே தாத்தா அப்படின்னா, சந்தியாந்தன் ஒழுங்காக பண்ணியா? பண்ணேன் தாத்தா. இதில் எப்படி என்ன, நாங்கள் உண்மையை சொல்லிப்படுவோம். தாத்தா போய் ரெண்டு நாளைக்கு பண்ணுவோம், தாத்தா வரத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி பண்ணுவோம். ஒரு பத்து நாள் தாத்தா போய் ரெண்டு மூணு நாளைக்கு எங்கள் அம்மா மிரட்டுவா, தாத்தாட்ட சொல்லிவிடுவேன் தாத்தாட சொல்லிவிடுவேன்னு. இது வரப்போகிறார் தாத்தா ரெண்டு நாளில் வந்துடுறார் அப்படின்னு உடனே அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஆரம்பிக்கும். நடுப்பில் மூணு நாலு நாள் பண்ணுறதில்ல விளையாட்டுனால. நீ நாலு நாள் பண்ணலையோன்னு சந்தியாந்தனம்.
எப்படி தாத்தா? இதை பாரு, பூடெல்லாம் பாரு, ஒரே நூல் சுற்றி கிடக்கு பாரு. காயத்ரி ஜபம் பண்ணால் அப்படி நூல் சுற்றி கிடக்கும். இது மாதிரி எதையா சொல்லுவா. இந்த முகத்தை பார்த்தாலே அந்த தேஜஸ் இல்லைங்கிறது தெரியும். இன்னைக்கு அப்படி இல்லை, அந்த சிவங்கோவில் கை தொடச்சுக்கிற துணி மாதிரி ஏதோ வெள்ளையிலேருந்து வேஷ்டியில் அழுக்குப்பட்டா பளிச்சுன்னு தெரியும். கை தொடச்சுக்கிற துணியில் நேற்றுக்கு தொடச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு தொடச்சுக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியுமோ? அது மாதிரி இருக்கு முகத்தை பார்க்கறதுக்கு. அதனால இந்த திருஷ்டாந்தம் சொன்னால் புரியாது. இவர் சொல்றார் வால்மீகி பொய் சொன்ன மகரிஷியோட முகம் மாதிரி இருந்ததுன்னா, அப்படி டொல்லுன்னு எல்லாம் ஜீரோவா இருந்தது, சார்ஜே இல்லாதபடிக்கு இருந்தது முகம். பகவான் கேட்கிறான் கௌசல் கைகையை பார்த்து, என்ன கேட்டான்னா நாளைக்கு கௌசல்ய ராமருடைய சம்வாதம். பிரம்மே முகூர்த்தே பரிதஸ்வபக்தை சந்திரஷ்ட சர்வோத்தம விஸ்வரூபா ஸ்வதைல சம்சேவக ரோகஹர்த்ரே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே நாராயண நாராயண நாரா நாராயண 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 நாரா நாராயண 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 நாரா நாராயண நாராயண நாராயணா ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராமரா ஆஞ்சநேயமூர்த்திகி.